எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 29 வெள்ளிக்கிழமை மே மாதம் 2020 நேரலை யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் ஒரு சேர சந்திக்கின்றோம். தொடர்ந்து நாம் பகவான் ரமண மகரிஷி அவர்களின் ஸ்ரீ ரமண 102 அதில் முக்கியமாக உள்ளது 40 கம்ப்ளீட்டா மனித சமுதாயம்ன்றது வந்து தனி மனித மனத்தினால் தோன்றி இங்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பல பிறவிகளாக உழன்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனத்தினுள், தனி மனிதனின் மனத்தினுள் பிரபஞ்சத்தினுடைய அத்தனை ரகசியங்களும், ரகசியம்னா என்ன, கண்டுபிடிக்கலன்றதுனால ரகசியமா இருக்கு. நாம் பார்க்கவில்லை, காணவில்லை, உள் திரும்பி நம்மையே நாம் பார்க்கவில்லை. நாம் யாருன்றதை முதல்ல பார்க்கணும், அதை பார்க்கல. அதனால நாம்ன்றத வந்து இந்த உடல், இந்த உடல் அதுல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் போல ஏதோ ஒன்று வந்து உள்ளில் தன்னுடைய தகுதிகளையும் திறமைகளையும் தனக்குன்னு சக்திகளையும் பேச்சு மூலமாக, முக்கியமாக மீதி உயிரினங்களிலிருந்து நாம் வேறுபடுவதே நாம் வாயுள்ள பிராணி, அவ்வளவுதான். நாம் வாயுள்ள விலங்கு, வேற எந்த விதத்திலையும் நம்ம வித்தியாசப்படலை. அவைகள் உணர்ச்சிகள்ல வந்து நேர்மையாக இருக்கின்றது. நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து இந்த பேச தெரிந்த, சிந்திக்க தெரிந்த ஒரு தனியான பகுத்தறிவு போல வந்த மனமானது நிறைய களங்கங்களுடன், மூன்று விதமான தன்மைகளுடன், அதாவது நினைப்பது ஒன்று, அதாவது உள்ளுக்குள் ஆழ்ந்து நினைப்பது ஒன்று, பேசுவது இன்னொன்று, செய்வது இன்னொன்று. எப்பொழுதும் இந்த முக்கோணம், இந்த முக்கோணம் சந்திக்கவே சந்திக்காது மனுஷங்கிட்ட. ஐந்தறிவு உயிரினம் வரைக்கும் அவைகளுக்கு ரெண்டு உணர்ச்சிகள் கிடையாது. பிடிக்கலன்னா பிடிக்கல. எதுவும் வந்து கத்து கொடுத்து வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணுன்றதே கிடையாது. அப்படியே இன்பில்ட்டா உணர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது. உணர்ச்சிகள் தான் நேரடியாக ஒரு மாடுன்றது வந்து உணர்ச்சி மயமான ஒரு விலங்கு அப்படி இருக்கு. சோ இதுல வந்து இப்படி வந்த மனிதன் வந்து தன்னுடைய சௌகரியத்துக்கு ஏத்த போல ஈஸ்வரனையும் கடவுளையும் வெளியில் சிருஷ்டித்தான். எப்படி சிருஷ்டித்தான்? அடிப்படையே இல்லாமல் சிருஷ்டித்தான். அடிப்படையே இல்லை. என்ன அடிப்படை வேணும்? முதலில் சிந்திக்கின்ற மனம் கொண்ட, மனம்ன்றது என்ன இருக்கு, உள்ளில் அலைந்து கொண்டே இருக்கின்றது. உள்ளில் ஒரு உணர்ச்சியை ஒட்டி வெட்டி சாதக பாதகங்களையும் நன்மை தீமைகளையும் மேன்மை கீழ்மைகளையும் கிடைக்கும் கிடைக்காதுன்றவைகளையும் நான் பெறுவேன் பெறமாட்டேன் அப்படின்றவைகளாகவும் எல்லா விதத்திலையும் வந்து தந்திரம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஊடகம். இந்த மாதிரியான ஊடகம் வந்து நம்ம விழிப்பு நிலை பிரபஞ்சத்துல எந்த உயிரினத்திலையும் இல்லை. அதனாலேயே உள்ள நினைக்கிறது ஒன்று, பேசுறது இன்னொன்று, ஆனால் முடிவாக குழம்பியே இருப்பதனால் செய்வது இன்னொன்று. எல்லா எண்ணத்திலையும் குழப்பம். பேசிடலாமா வேண்டாமா, செஞ்சுள்ளாமா கூடாதா, அப்படின்னா என்ன செய்து விடலாமா அப்படின்றது வந்து ஒரு கிளியரா ஒரு உருவம் கொண்ட, ஒரு உடலமைப்பு கொண்ட, ஒரு தனி பாஷை தெரிந்த, சிந்திக்க தெரிந்த ஒரு ஊடகம் தன்கிட்ட இருக்கு. அதுல ஆப்ஷன் இருக்கு. இத செஞ்சுடலாமா, இத விரும்பிடலாமா, இது கிடைக்குமா கிடைக்காதா, அடைவேனா மாட்டேனா, எல்லா வகையிலையும் வந்து சாய்ஸஸ் இருக்கா போல இருக்கிற ஒரு ஊடகம் கொண்ட, பொய் ஊடகம் கொண்ட அந்த ஊடகமும் மெய் ஊடகம் இல்லை. ஏன் மெய் ஊடகம் இல்லை?
ஒரு நிலையிலதான் வெளியில வந்து விவகரிச்சுட்டு யார் விவகரித்துக் கொண்டிருக்கின்றான்ற உண்மையே தெரியாமல் மறைந்து விடுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில். வாழ்ந்து கொண்டிருப்பவன், விவகரிப்பவன், பெயர் கொண்டவன், பெயரெல்லாம் எங்க விழிப்பு நிலைக்கு தான் பெயர். உங்களோட பெயர் எங்க செல்லுபடியாகும்? விழிப்பு நிலையில அந்த மனம் அந்த பெயரை கொண்ட அந்த வடிவத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயரை தனது பெயராக ஏற்றுக்கொண்டு, நானின் பெயராக ஏற்றுக்கொண்டு, அதில் திறமைகளை ஏற்றிக்கொண்டு, சக்திகளை ஏற்றிக்கொண்டு, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு விவகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பொய் மனமானது தினம் தினம் ஆழ்ந்த உறக்கத்தில் தானே மறைந்து விடுகின்றோம் அப்படின்றது கூட தெரியாம ஒரு வாழ்க்கை. இதுல எப்ப விவகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விழிப்பு நிலையில ஏகப்பட்ட பேதங்கள், மதத்துல பேதங்கள், கடவுளர்களை வெளியிலேயே படைச்சிருக்கு, வெளியில படைக்கல, ஏதோ ஒண்ணு. ஆக மொத்தத்துல இவனுடைய கான்செப்ட் தான் அந்த கொள்கை கொண்ட அந்த மத சித்தாந்தம். உண்மையை பத்தி இல்ல, உண்மைன்னு ஒன்று தனியாக இருக்கின்றது, அந்த உண்மைன்றது ஒரு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது, அது இந்த வடிவங்கள் கொண்ட 750 கோடி மக்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் 750 கோடி மக்களில் இல்லை, அவர்களுடைய விழிப்பு நிலை உடல்கள் இல்லை, பௌதீக உடல்கள் இல்லை, அன்னமய கோஷமான உடல்கள் இல்லை, அவர்களுடைய உயிர்ப்பு கொண்ட அந்த உடலுக்கு உயிர்ப்பு கொண்ட பல சக்தி நிலைகள் கொண்ட உயிர்த்திருக்கும் திறன்கள் கொண்ட பிராணமய கோஷம் உடல் இல்லை, மனோமய கோஷமான சிந்திக்கும் திறனால் தனக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கின்றது, இந்த உலகத்தில் இவ்வளவு வந்து இங்கு நாம் அடைய வேண்டும், அடைய முடியும், இவையெல்லாம் என்னோடது அப்படின்ட்டு நானே என்னன்னு தெரிஞ்சுக்காம அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் வேக வேகமா நிற்கின்ற இந்த 750 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனம்ன்ற ஊடகம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த பிரபஞ்சத்தை உணரும்படியான இவனுக்கு தனியான ஒரு சுட்டறிவை கொடுத்து, விவகரிக்க வைத்து, மனத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, நான் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்து, எல்லாத்துக்கும் வேகம், எல்லாத்துக்கும் ஆசை, எல்லாத்துக்கும் போட்டா போட்டி, எல்லாத்துக்கும் கள்ளம் கபடம், போட்டி பொறாம எல்லாம் இருக்கு. எந்த புள்ளியில? மனம்ன்ற புள்ளியில, புத்தின்ற புள்ளியில, அகந்தைன்ற புள்ளியில. இது சோண்டு சோண்டு வந்துட்டு இருக்குன்றதுக்கு தெரியணும்னாலே அங்க நின்றாதான் தெரியும். இது பொய்ன்னு தெரியறதுக்கே பொய் உதிக்கிற இடம், பொய் விவகரிக்கின்ற இடத்துல வந்து சதா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி நின்றுட்டு இருக்கணும். அதுதான் வந்து துப்பறிதல், வெறுமனை பார்த்தல். போலீஸ் இன்ஸ்பெக்டருக்காவது வந்து ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது, ஒரு கெட்ட சம்பவம், ஒரு கொள்ளை சம்பவமோ கொலை சம்பவமோ நிகழ்ந்து விட்டது, அதுக்கோசரம் அவர் வந்து துப்பறிகின்றார். இங்கு வந்து உண்மை பொருளே அபேஸ் பண்ணப்பட்டு விட்டது, உண்மை பொருளே அதுவே அபேஸ் பண்ணப்பட்டு விட்டது. அப்புறம் அதை அபேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றான், வெளியில படைக்கிறான் உண்மை பொருளை, புரியுதா? தன்னுடைய விழிப்பு நிலைகளுக்குள்ள கொண்டு வரான். எப்படி தன் மனத்துல வந்து தனக்கு பிடித்தது பிடிக்காது இல்லையே, தன்னுடைய வாழ்க்கையாக எதை எதையோ புனைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, எண்ணங்களில் உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அதே போல அதுக்கேத்த மாதிரி வெளியிலையும் விவகரிக்கும் பொழுது, விவகரிக்கும் தருணமான விழிப்பு நிலை பொழுதில் ஒரு கடவுளையும் படைக்கிறான். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிட்டத்தனமா படைக்கிறான், வெளியில் படைக்கிறான், வெளியில் உருவம் கொண்ட ஒரு கடவுளை படைக்கிறான். கடைசி நாள் 23 அக்டோபர் 1873 அந்த ஒளி தேகம் கொண்டு பிரணவ தேகத்துடன் அவர் மறைவதற்கு முன்னால் யாரு? அருட்பிரகாச வள்ளலார், ராமலிங்க அடிகள், ராமலிங்க சுவாமிகள் மறைவதற்கு முன்னால் ஒரு பேருபதேசம், ஒரு உபதேசத்துல புலம்பரர். கடவுளர்களை எல்லாம் கை கால்கள் தன்னை போல வைத்து படைத்து விட்டு அவைகளுக்கு இடம், வாகனம், ஆயுதம் இப்படி எல்லாம் படைச்சிருக்காங்களே, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் உண்மையா, படைத்த இவன் யாரு, படைக்கப்பட்ட அவைகள் என்ன காட்சி பொருட்களா, யாருடைய காட்சி பொருட்கள், எல்லாத்தையும் குறை சொல்லி புலம்போ புலம்பு என்று புலம்பி விட்டு
தன்னுடைய திருவருட்பாவையும் நொந்து கொண்டு தெரியாமல் நான் சிக்கி கொண்டு விட்டேன், என்னையே வந்து திசை திருப்பி விட்டார்கள், பல வருடங்கள் நான் திசை திரும்பி சென்று விட்டேன்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்றாரு, ஜஸ்ட் 10 நாள்ல ஜோதியா அந்த அறைக்குள்ள தாளிட்டுக்கிட்டு மறைய போறார். யாரு? ராமலிங்க வள்ளலார். அப்படி வந்து சொல்றார் ரமண மகரிஷியே, உள்ளது 40 அனுபந்தம், அனுபந்தம்னா அனெக்ஷர், அனெக்ஷர் செய்யுள்கள் இருக்கு. அதுல வந்து முக்கியமான ஒரு செய்யுள், அதுல என்ன சொல்றார், கர்மமயமாம் தீர்த்தங்கள். கர்மமயமாம் தீர்த்தங்கள்னா என்ன? புனித க்ஷேத்திரங்கள். ஒரு வேண்டுதலை முன்னிட்டு கடவுள் வெளியில இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம எதையாவது அவரை பிரார்த்தனை பண்ணணும், அவர்கிட்ட உதவி கேட்கணும், அவரை தொழ வேண்டும். ஒண்ணுமே இல்லை, சுயநலமே இல்லாமல் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், ஆனா அவரை போய் நான் தொழணும் அப்படின்னு தூதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட கர்மமயமாம் புண்ணிய க்ஷேத்திரங்கள், தீர்த்தஸ்தலங்கள், பில்கிரிமேஜ், கர்மமயம் எல்லாத்துக்கும் பிளானிங். இப்ப எல்லாமுமே வந்து அடைத்து வைக்கப்பட்டது. ஏன்னா மனிதன் அவனுக்கே கொடுமையான ஒரு தொற்றாகி விட்டான். ஏன்னா அவன் புத்தி அப்படி இருக்கிறது, துர்புத்தி மயமாக இதுவான உண்டா என்ன ஆயிப்போச்சு, சிறு சிறு கிருமிகள் எல்லாம் வந்து அவனை வேட்டையாடி கொண்டிருக்கின்றன. பொறுமா, பெரிய யானைய வந்து ஒரு சின்ன எறும்பு காதுக்குள்ள போயிட்டு சாகடிக்கிற மாதிரி, வேற ஏதாவது ஒரு விஷ பூச்சி உள்ள போய் அதை சாகடிக்கிற மாதிரி, ஆத்தா போல மனுஷங்குள்ள பூந்துட்டு அந்த அளவுக்கு. ஏன்னா அவன் ஒண்ணுத்தையுமே அவன் வந்து தன்னை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கல, எல்லாவற்றையும் காண்பவனாகிய கண்கள் மூலமாக கண்டு கொண்டிருக்கின்றான், காதுகள் மூலமாக ஒலிகளை கேட்டுக்கொண்டு தன்னுடைய மனத்தில் பதிந்துள்ள பாஷையின் மூலமாக அதற்கு அர்த்தங்களை எல்லாம் ஒப்பிட்டு இது எதுவோ வந்து இந்த உலகத்துல வந்து அப்படியே விழிப்பு நிலையில விவகரித்து கொண்டிருக்கிறான். ஸ்தூல தேகமாக மட்டுமே அப்படி இருக்கிற அவனுக்கு வெளியில் படைத்து கடவுள் அப்படின்ற தமிழ் வார்த்தை அற்புதமான வார்த்தை, முடிந்த உபதேசம், முடிந்த ஒரே உபதேசம், உள்ளே கட, உள்ளே போய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே போயின்னு அர்த்தம். நாம் நாம்னு சொல்லப்படுற இப்ப 750 கோடி மக்களும் என்ன? நம்மளுடைய அகந்தை, புத்தி, மனம், இது மூணுத்தினுடைய கூட்டு, அதுதான் இப்பொழுது நம்மளுடைய மனித சமுதாயத்தின் வாழ்க்கை. அது வெட்ட வெளிச்சமாக இன்று கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லா துறைகள்லையும், எல்லா மேதாவித்தனங்களிலும், எல்லா மேதாவித்தனங்களிலும் மேதாவித்தனங்களையும் அடைந்தது எது? அகந்தை மூலமாக புத்தி சிம்மாசனத்தில் ஏற்றி உட்கார வைக்கப்பட்டு மனம் கொண்ட மனித சமுதாயமே அவர்களுக்கு துதிப்பாடி கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த மூன்றிலுமே இல்லை என்பது தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான கடவுள் தன்மையை குறிக்கும் வார்த்தை. என்ன வார்த்தை அது? உள்ளை கட, கட ஹைபன் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறத வந்து ஆன்மீகத்துல முக்கியமா சமீப கால ஆன்மீகங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இப்ப நடக்கவே முடியாமல், நொண்டக்கூட முடியாமல், என்னடா அது இப்படி அடைச்சு வச்சுட்டாங்களே, பேசுறதுக்கு கூட சப்ஜெக்ட் இல்லை. கர்மமயமாம் தீர்த்தங்கள், கல்மண்ணாம் தெய்வங்கள்னு நிஜமாவே எல்லா தெய்வ நிலைகளையும் என்ன வச்சு கல்லு மண்ணு, அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்க போய் கூட்டம் கூடாதீங்க, உங்களுக்கு தான் கெடுதல், தெய்வத்தை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாதியை பரப்பிப்பீங்க அப்படின்ற லெவலுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் நிராகரிக்கப்பட்டு விட்டு. புரியுதா? பெரிய பெரிய கோவில்கள், கோடிகளை புரட்டும் கோவில்கள், கோடிகளை புரட்டும் தர்மஸ்தலங்கள், தீர்த்தஸ்தலங்கள் எல்லாம் சக்கை சாரமற்றதா போய்விட்டது. அப்படி வந்து இந்த மனம் வந்து வெளியில் படைத்து இதற்கு அதுக்கு ஒண்ணுமே பிரமிச்சு நிக்குது. 750 கோடி மக்கள்ல விதவிதமான மதங்கள் இருக்கு, யாருமே அதுக்கு போராடலை, யாருமே அதை கேட்கல. புரியுதா? எங்கு போய்விட்டது அப்படின்னா என்ன? கடைசி ஆளாக வைத்திருக்கிறார்கள் தங்கள் மரங்களை. ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா அந்த கோவிலுக்கு நம்ம வந்து ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு வேண்டிப்போம், நீ மத்தனா எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, நான் என்னுடைய லாபத்துல 1% போடுறேன்னு வேண்டிப்பான். ஆனா அந்த லாபத்துல 1% அவன் போட்டதா சரித்திரமே இருக்காது, லாபம் எல்லாம் கிடைச்சிடும், எல்லாம் மறக்கப்பட்டு விடும். ஏன்னா கற்பித்ததே மனம், அந்த மனம் தனக்குத்தானே சால்ஜாப் சொல்லிக் கொள்ளும்,
ஏனென்றால் மனத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது ஒரு தனி கடவுளை விட கோடி மடங்கு சக்தி கொண்டவர் போல இருக்கிறோம் ஒரு அரக்கன். அது யாரு? நான். அந்த அரக்கன் கடவுளெல்லாம் வந்து உண்மையாவே அவன் தொழவில்லை, பணியவில்லை, அன்பு காட்டவில்லை, அப்படி ஒரு பொருளே இல்லை. அது வந்து எதற்கு? விழிப்பு நிலை விவகாரங்களுக்குள்ள தனக்குத்தானே தன்னை ஏமாற்றிக் கொள்வதற்கு அவன் படைத்த ஒரு இது. அதுல ஆன்மீகம் உச்சமாக, ஆன்மீகம்ன்ற பேர்ல கடவுளை காண்பிக்கிறேன் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. கடவுளை நான் கம்ப்ளீட்டா ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன், இவ்வளவு அமௌண்ட் மெனு கார்டு இருக்கு, இந்த லெவல்ல காமிக்கணுமா அந்த லெவல்ல காமிக்கணுமா அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்பெஷல் படம் போல, தனக்குள்ள மாத்திரம் அந்த காட்சி ஏற்பட்டது போலெல்லாம் வந்து நடக்குது. அப்படி ஒரு கடவுள் இருக்கின்றதா? அப்படி இருக்கிற அந்த கடவுள்ன்ற பெயர் சொல்லை கொண்ட, வடிவத்தை கொண்ட நவுன் போன்று, ஆங்கிலத்தில் நவுன்னு சொல்லுவாங்க பெயர் சொல்லுக்கு, என்ன வடிவம் டைமென்ஷனுக்குள்ள அகப்பட்டதை வந்து பெயர் சொல்லு, பெயர் சொல் இடப்பட்டிருக்குது, பெயர் சொல் இடப்பட்ட ஒரு ரூபம், ஒரு வடிவம். அது எதுக்கு செய்யப்பட்டிருக்கு? கடவுளுக்கே செய்யப்பட்டிருக்கு. மனித சமுதாயம் பூரா இருக்கா இல்லையா? இதற்கு அப்படியே இன்னொரு மாற்று என்ன? இது இல்லவே இல்லை அப்படின்னு தங்களுடைய சித்தாந்தங்கள் எதையோ வைத்துக் கொண்டு, அந்த மனத்தினுடைய அந்த சித்தாந்தங்களை நம்பிக்கொண்டிருக்கின்ற கடவுள் இல்லை என்ற ஒரு குரூப், நாத்திக குரூப். அதுவும் ஒரு வழிபடுதல் தான். நீ எதை வந்து போற்றி பாடினாலும், உன் புத்தி மூலமாக நீ போற்றி பாடினாயானால், அந்த புத்தி முடிவான ஒரு பொருள் அல்ல, அது குழப்பத்தின் உச்சி, அது இரட்டை உணர்ச்சிகளுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஊடகம். புத்தியில என்ன நடக்குதுங்க? ஒரே நம்ம வந்து உள் பேச்சு பேசிக்கிட்டே இருக்கோங்க, எல்லா பௌதீக விவகாரங்களுக்கும் விழிப்பு நிலை விவகாரங்களுக்கும் பாருங்க, புத்தியில வந்து அவ்வளோ தர்க்கம் நடக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் தான் ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். இதுவா வந்து கடவுள்? இதுவா கடவுள் இல்லைன்றது கூட? ஏன்னா ரெண்டு நிலைகளை எடுத்து ஓயாமல் விவகரித்துக் கொண்டிருக்கின்ற இரட்டை உணர்ச்சிகளால் செதுக்கப்பட்ட புத்தின்ற ஒரு சாப்ட்வேர் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் அடியோடு ஒன்றும் தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு தூங்கும். அவன் தூங்கிட்டு இருக்கான், அதுக்கு ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அனலைஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே உடம்பு மயமாக, உடம்பை கட்டை போல ஆக்கி, செத்த பிணம் போல ஆக்கி தூங்க வைத்து, நீ செத்த சவம்டா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது எங்க? புத்தியில. புத்தியில அப்படியே வந்து நம்மள தூக்கத்தை யாராவது அசந்து கட்டா போல, செத்தவர்கள் போல தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே எழுந்திருப்பான், எழுந்திருப்பான், எழுந்திருப்பான் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அந்த புத்தியே வந்து அவர்களை நொந்து கொள்ளும், எழுந்து கொண்டு. புரியுதா? ஏன்னா எழுந்து கொள்வது எது? அதுவே வந்து தன்னை மறந்து தானே இல்லாமல் ஒரு நிலைக்கு ஆட்படுகிறது. ஆனா எழுந்தவுடன் என்ன பேசுகின்றது? உள்கடந்த தன்மையே இல்லை. இவரே உள்கடந்து உள்ளேந்து தான் வந்தாரு. எங்கேருந்துங்க வரோம்? ஒன்று மற்ற இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒன்று மற்ற இடம் வந்து தனது உற்பத்திக்கு, நானின் பொய் உற்பத்திக்கு, நானின் பதிவுகளுக்கு, பதிவுகள் வெளிப்படுவதற்கு ஒரு இடம் போல உடலாகவும் அமைந்து, பௌதீக காட்சியாகவும் அமைந்து, பௌதீக உயிராகவும் அமைந்து, அதற்குள் மனம் போல, உடம்புல கை காலு கண்ணுன்னு தனித்தனியா பேர் இருக்கு, ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் இன்னர் ஆர்கன்ஸ் இருக்கு, இது இருக்கு. மனத்துக்கு மாத்திரம் என்னென்ன தெரியாது, எங்க லொகேஷன், எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன, பேசுவது வாயினால், நினைப்பது மூளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தனித்தனியா கால் அடிபட்டா கால் தான் வலிக்கிறது, மூளையில் வலிக்கவில்லை. மூளை வந்து ஒரு ஒயர் போல, ஒயர் எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டு வருதோ அத போல நியூரான் எல்லாம், நியூராட்டிக் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நடுவுல ஷட் டவுன் ஆயிப்போச்சு. இப்போது நான் தொடர்கின்றேன் பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய, அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து அடிப்படையில மனிதன் என்பவன்
அஞ்சு புலன் விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு விழிப்பு நிலையே பிரதானமான வாழ்க்கையாக நினைத்து கொண்டு எக்ஸ்ட்ராவா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அவனுக்கும் விலங்குகளுக்கும். என்ன இருக்குன்னா ஏ திங்கிங் மைண்ட். அந்த திங்கிங் மைண்ட் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்த கூடாதோ அப்படியெல்லாம் உபயோகப்படுத்தி தன்னை கம்ப்ளீட்டா கடவுள் என்பவரை தனக்கு தன் கண்ணினால் பார்க்கக்கூடிய மனத்தினால் சிந்தனைகளுக்குள் அவர் வடிவத்தை நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கிவிட்டான். அப்படி ஒரு கடவுள் இருக்கின்றாரா? உண்மையில் கடவுள் தன்மை எது? இதுதான் வந்து இந்த பாட்டினுடைய அடிப்படை. நேர இப்ப வந்து பாட்டுக்கு இறங்கிடுவோம். இப்ப எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூ பண்றேன். Can't hear audio. லோகேஸ்வரர் Can't hear audio and video. இது வந்து அங்க இப்ப எனக்கு வந்து இங்க நல்லா தெரியுது, இங்க இன்டர்நெட்டும் நல்லா இருக்கு ஸ்பீடு. ஸோ அந்தந்த அவங்களோட ப்ராப்ளம் நினைக்கிறேன். நியூ ஆடியோ வீடியோ ஓகே அவங்க ஸ்ரீமதி ஓகே நவ் ஓகே சம்பத் ஓகே. நான் இதை வச்சுக்கிட்டு அடிப்படையா வச்சுக்கிட்டு நான் போயிடுறேன். ஆடியோ வீடியோ ஓகே ஐயா அப்படின்னு நம்ம மாரியப்பனும் சொல்லிட்டேன். நான் இதை வச்சுக்கிட்டு போயிடுறேன். லோகேஸ்வரன் நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். இப்ப வந்து செய்யலுக்கு போயிடலாம். 20வது செய்யுள் உள்ளது 40. காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல் காணும் மனோமயமாம் காட்சிதனை காணுமவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றியிலதால். எப்பேற்பட்ட ஒரு பவுண்டிங் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடிக்கிறர் ஜட்ஜ் எப்படி வந்து ஒரு சுத்திய வச்சுக்கிட்டு ஆர்டர் ஆர்டர் தட்டுவார்ல, அத போல பகவான் அந்த கடைசி லைனை பாருங்க 20வது செய்யுள்ள தான் கடவுள் அன்றி இலதால். நீ இருக்கேன்னா நீ தான் கடவுள். அந்த நீன்றதுலதான் பிரச்சனை. நீ கோட்டை விட்டுட்டேன்னா நீ கடவுளா இல்லாமல் இருக்க, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ தான் கடவுள். ஆனா அது எந்த நீன்னு நீ கண்டுபிடி, அது எந்த நானுன்னு உனக்குள்ளேயே நீ தேடு. தான் கடவுள் அன்றி இலதால், நீ கடவுள் மயமே, கடவுள் தன்மையே, பரம்பொருளே. நீ மத்தனும் இல்ல, எல்லா ஜீவர்களும் பரம்பொருள் அம்சம். ஆனா அவர்கள் உணர முடியாது. அவர்கள்னு சொல்றது என்ன? ஒரு செல் அமீபா உயிரினத்திலிருந்து இந்த பூமியில ஐந்தறிவு, யானை, டைனோசர், வேற ஏதானும் காண்டாமிருகம், பெரிய பெரிய மிருகங்கள், பசு, இவைகளால் உணர முடியாது. ஏன் என்றால் அவைகளுக்குள் உள்ளுக்குள்ளேயே மனத்தில் எண்ணமயமான ஒரு கான்பிகரேஷன் இல்லை. ஆனால் உணர்ச்சி மயமான கான்பிகரேஷனால அந்த உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் இனவிருத்தி செய்கின்றன, சாப்பிடுகின்றன, ஆகாரத்தை தேடுகின்றன, தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கின்றன, தூங்குகின்றன. எல்லா உயிரினத்துக்கு உண்டான நம்ம பண்றது அத்தனையும் அதுவும் பண்றது. ஒன்னே ஒண்ணு என்ன? மனம்னு பாஷைகளால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர். அதுல வந்து அந்த உடம்போட அட்டாச் ஆகல. ஆனா அந்த உடம்பு உணர்ச்சிகள் எல்லாம் சத்தியமாக இருக்கின்றது. ஆனா அவைகள் எல்லாம் கடவுள். இந்த மனிதன் மாத்திரம் இந்த மனத்தினால, இவன் மனமே போய், இந்த மனமே யமனுடைய மனம், யாருடைய எண்ண ஓட்டம், இது என்ன உணர்ச்சி, இதில் நான் எப்படி வந்து வெளியில் பார்க்கின்ற ஒரு காட்சியை கடவுளாக வடிவமைத்தேன், அதே காட்சியை இல்லை என்றும் எதிர் சைடு போய் நின்றுகிட்டு நாத்திகத்திலையும் கத்திக்கிட்டு இருக்கேன். ஒட்டு மொத்தத்துல பேசுறவனை கோட்டை விட்டுட்டு, இந்த மாதிரி பட்டிமன்றம் நடத்துறவனை கோட்டை விட்டுட்டு, ஒவ்வொரு தருண உணர்ச்சியிலையும் வாழ்க்கையில விவகரிக்கும் உணர்ச்சியிலையும் இரட்டை உணர்ச்சிகளால் வறுத்தெடுக்கப்படுகின்ற ஒரு தனி மனிதன் வந்து எதனால் இப்படி இரட்டை உணர்ச்சிகளுக்கு அவன் ஆட்படுகின்றான்றதை அதை கோட்டை விட்டு அந்நியமாக தன் மனத்திலேயோ இல்லாட்டி வெளி உலகத்திலேயோ ஒண்ணு ஆசிரமத்தை அமைச்சிக்கிறது, இல்லாட்டி ஏதானும் மதஸ்தலங்களா மாத்திக்கிறது, இல்லாட்டி தன்னுடைய ஐடியாக்களையே வந்து கடவுள் தன்மை போல ஆக்கிக்கிறது, அதை வச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா எல்லாரையும் திசை திருப்பிக்கிட்டே இருக்கிறது. எல்லோரும் திசை திருப்பப்படுகின்றனர்.
ஒரு மனத்தில் உள்ள ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து, ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, வெறும் வார்த்தைகள், புனித நூல்கள், புனித நூல் நூல்கள் வந்து எதையோ குறிக்கின்றது, அது உன்னையே திருப்பி குறிக்கின்றது. அதை உபதேசித்த அவர் தன்னையே குறிக்கின்றார். இவர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா எம்ஃபாட்டிக்கா ஒரு ஸ்லோகத்தை சொல்றார், மத்தக பரதரம் ந அஸ்தி. பரதரம்னா என்ன அர்த்தம்னா மேலான ஒரு நிலை, என்னை தவிர்த்து ஒரு மேலான நிலை இல்லை அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறார். அந்த தன்னைன்றது அவர் எதை சொல்றாரு, அவருடைய ஆழ்ந்த உறக்கத்தை சொல்லுகின்றார். சொல்றார் பகவத்கீதை புனித நூல், எல்லா மதத்தினுடைய மகான்கள் கொடுத்திருக்கிற உபதேசங்கள் எல்லாம் புனித நூல்களே, ஆனால் அதற்குள்ள உள்ளு அர்த்தத்தை எல்லாம் போகவே போகாமல் இந்த மனித மனங்கள் என்ன பண்ணிடுச்சு, அப்படியே தங்களுக்கு ஏத்த போல ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் பண்ண முடியும், விழிப்பு நிலையில, விழிப்பு நிலையில உன்னை நம்ப வைக்கணும், தன்கிட்ட கூட்டம் சேர்க்கணும், ஆதாயம் என்னமோ இருக்கு, மோட்டிவ் இருக்கு, பல விதங்கள்ல பல ஆதாயங்கள் இருக்கு, ஆதி காலத்திலேருந்து இது நடந்து கொண்டிருக்கின்றது. பொய் ஆன்மீகமும் கூட 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 உண்மையே இல்லாமல் செய்து விட்டது. அதில் அட்பட்டமான உண்மை என்ன, ஆணித்தரமான உண்மை என்ன, எடுத்த எடுப்பில் கண்டுபிடிக்கக்கூடிய உண்மை என்ன, அது வந்து தானே கடவுள் என்பது. அதனாலதான் அந்த வார்த்தையே தமிழில் வந்து அற்புதமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. உள்ளே கடந்தால் நீதான் அந்த கடவுள், நீயே அது, நீ அதுவாக இருக்கிறாய்னு வேத மந்திரம் ஒண்ணு சொல்லுது. நான் என்னும் தன்மை அதனுடைய உதிக்கும் இடத்தில் அது கடவுளாக இருக்கின்றதுன்னு அகம் பிரம்மாஸ்மின்னு ஒண்ணு சொல்லுது. நீயே அதுவாக இருக்கிறாய்ன்றது தத்துவம் அசி. நான் என்னும் தன்மை அது உதிக்கும் இடத்தில், உதிக்கும் இடம் கடவுளாக இருக்கிறது. உதித்த நான் கடவுளே அல்ல, அதெல்லாம் எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், பழைய பதிவுகள், எத்தனையோ ஜென்மங்களாக தப்பு தப்பாக தேடினதெல்லாம் கூட இன்றைக்கு வரைக்கும் மனித சமுதாயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து கொண்டிருக்கின்றது. ஆதியில மனிதர்களே இல்லாமல் இருக்கும் பொழுது கங்கை நதி எப்படி இருந்திருக்கும், காவிரி எப்படி இருந்திருக்கும், பியூரா ஓடிக்கிட்டு இருக்கும்ல. ஆனால் காலங்காலமாக என்ன ஆயிடுச்சு, குப்பை கூளம் ஆயிப்போச்சு, மாசு பொல்யூஷன், ரிவர் பொல்யூஷன் எல்லாமே வந்துடுச்சு. அத போல இந்த கருத்துக்கள்ல ஓடி 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 கோடிக்கணக்கான பிறவிகள், அந்த பிறவிகள்ல எல்லாம் விதவிதமான சித்தாந்தங்கள் கொள்கைகள்ல வந்து வாழ்க்கையை வாழ்ந்து வந்த மனித சமுதாயம் தங்களுக்கு பிடித்தவைகள் பிடிக்காதவைகளை ஒட்டி விட்டு விழிப்பு நிலையில மாத்திரம்தான் ஆன்மீகம். விழிப்பு நிலைக்கு வருகின்றவனே எவன் என்பது வந்து அடியோட யாரும் வந்து உணர்த்தவில்லை, உணரவும் இல்லை, எக்ஸப்ட் சில மகான்களை தவிர. அதற்கப்புறம் அவர்களையும் மூடி மறைத்து மதங்கள் உற்பத்தி ஆகிவிட்டன. ஏன்னா மதங்கள் உற்பத்தி ஆகுதுன்னா கருத்துக்கள் வந்து தாண்டவமாட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். எந்த கருத்தும், எப்பேற்பட்ட கருத்தும், வார்த்தைகளும், ஒலிகளும், புத்தக வடிவங்களும் அவைகள் இல்லை, ஆனால் அவைகள் எதையோ குறிப்பிடுகின்றது. எதை குறிப்பிடுகின்றது, நீதான் அந்த பொருள் அப்படின்னு குறிப்பிடுகின்றது. அந்த நீதான்றது உடம்பு கிடையாது, பிராணமய கோஷம் கிடையாது, எண்ண கூட்டங்களிலான மனோமய கோஷம் கிடையாது, புத்தியாலான விஞ்ஞானமய கோஷம் கிடையாது. அப்புறம் எல்லாத்துக்கும் அடிப்படையா ஆழ்ந்த உறக்கத்துல ஆனந்தமா செத்தவர்கள் போல நாம் கிடக்கின்றோமே, எண்ணமே இல்லாமல், உணர்ச்சிகளே இல்லாமல், உலகமே இல்லாமல், அப்படி இருக்கிற அந்த நிலையும் கிடையாது. ஆனா அந்த நிலையில ஆனந்தமயமாக இருக்கிறோம். அந்த ஆனந்தத்திற்கு காரணம் உன்னுடைய மனமே இல்லை, உன்னுடைய மனம் அங்க இல்லை, உன்னுடைய எண்ணங்கள் அங்க இல்லை, உன்னுடைய சித்தாந்தங்கள் இல்லை, உன்னுடைய கடவுளர்கள் இல்லை. ஏன்னா கடவுள் தன்மையே அது, நீ இல்லாத இடம் கடவுள் தன்மை. இதான் வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் என்னும் தன்மை உதிக்கும் இடம் கடவுள் தன்மை. தோன்றிய அனைத்தும் அயம் ஆத்மா பிரம்மம். அயம்னா இவைகள், தோன்றியவைகள் அனைத்தும் கூட பிரம்மம், ஆனால் இவைகள் பிரம்மம் அல்ல. கூட அந்த அந்த வேத வாக்கியத்துக்கெல்லாம் கூட கூட சேர்த்துக்கணும், இல்லாட்டி குழப்பமான குழப்பம் வந்துடும். தோன்றியவைகள் அனைத்தும் கூட வந்து பரம்பொருள் தன்மையே, கடவுள் தன்மையே,
ஆனால் அவைகள் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல ஒரு சாந்தி மந்திரமும் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷியதே. அவசிஷியதேன்னு எஞ்சி உள்ளது எல்லாத்துக்கும் பூரணம் பூரணம்னு சொல்லுவாங்க. அடிப்படையில என்ன பூரணம் அது? ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே அதை சொல்லுவாங்க, பூர்ணம் அதக அப்படின்னு. அதகன்னு நீ தோற்றத்துக்கு வருகின்றாய், நீ வந்து ஒரு ஒரு பெயரை கொண்டவனாக எழுந்து கொள்ள போகின்றாய் தூக்கத்தில் இருந்து. தூக்கத்தில் நீ வந்து அந்த பக்கம் இருந்தாய், எதுவாக இருந்தாய், தோற்றத்திற்கு அப்பால் இருந்தாய். தோற்றம் மறைவுன்றது எப்படி? ஒரு எண்ணம் வந்தா கூட தோற்றம் வருது, ஒரு உணர்ச்சி வந்தா கூட தோற்றம் வருது, ஒரு சொல் உதிச்சுதுன்னா தோற்றம் வருது, ஒரு காட்சி நினைவுக்கு வந்ததுன்னா தோற்றம் வருது, ஒரு நாள் நம்பர் எது உள்ள உள்ளுல எது வந்தாலும் அங்கு தோற்றம் வருகின்றது, அது மறைந்துவிடும். சிறிது நேரம் இருக்கும், அது நீயாகவே உன்னை மாற்றி விட்டு சென்றதுதான் வந்து நீ மாட்டிக்கொண்ட சரித்திரம். புரியுதா? நாம் அனைவரும் மனித சமுதாயம் அனைவரும் மாற்றிக்கொண்ட சரித்திரம் என்ன? தோன்றியவைகளில் மாட்டிக்கொண்டு விட்டோம். அவை உணர்ச்சிகள், எண்ணங்கள், நிறைய கோடிக்கணக்கான உடல்களில் வசித்த தேக லோக வாசனை அனுபவ பதிவுகள். அவைகளை தவிர இந்த க்ஷணத்துல வந்து 750 கோடி மக்களாக விபகரித்து கொண்டிருப்பதே அந்த அனுபவ பதிவுகள் தான், அவர்களுடைய உள்ளாக விவகரித்து கொண்டிருக்கின்றது. உள்ள தவிர நம்ம என்ன வெளியில விவகரிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? உள்ள இருக்கிற சரக்குதான் வெளில வந்துகிட்டு இருக்கு. உள்ள ஏன்? உள்ள வந்து அறியாமை. என்ன அறியாமை? மூலத்தில் நீ இவைகளே இல்லை, நீ ஒரு சிந்திக்கும் திறன் கொண்ட ஒரு மனித மனம் அல்ல, நீ மனிதன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா ஆழ்ந்தவர்கள் நீ மனிதனாக கூட இல்லை. இந்த பிரபஞ்சத்துல மனித சமுதாயமா மனித இனமாக கூட நீ அங்க வந்து ஆழ்ந்த வரக்கத்தில் இல்லை. அப்படி இருந்து கொண்டிருக்கின்றாய், அப்படி பூரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாய். அதுதான் வந்து தோற்றத்துக்கு அப்பால் உள்ள உன்னுடைய நிலைமை. தோற்றத்துக்கு வந்துள்ளதும் பூரணம்ன்றதுதான் அடுத்த வார்த்தை. பூரணம் இதம். இதம் என்ன? இப்படி என்னுடைய பெயராக, இந்த பெயருக்கு உண்டான இந்த வடிவமாக, இதற்குள் சங்கமிக்கின்ற பல கதாபாத்திரங்களாக, அவைகளுக்கு உண்டான பொறுப்புகளாக, உணர்ச்சிகளாக, நல்லவனாக, கெட்டவனாக, பல தன்மைகள் திறமைகள் எல்லாம் போட்டுருங்க, எல்லாத்தையும் போட்டுங்க. அத்தனையிலையும் வந்து நான் குள்ள உள்ளேந்துதான் வெளில வருது. சோ இவைகளும் பூரணமே. ஆனால் அங்கதான் வந்து ஞானியானவன் நாம் ஒவ்வொருவருமே உஷார் ஜாக்கிரதைன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்லாம் சரி, நான் சோ அண்ட் சோ, பேரெல்லாம் ஓகே, நான் வேலை பண்ணும் போது இப்பேற்பட்ட சிஇஓ, இல்லாட்டி இப்பேற்பட்ட ரிச்சஸ்ட் மேன் ஆன் திஸ் எர்த், இல்லாட்டி இப்பேற்பட்ட ஆஸ்கார் அவார்டை வாங்கியிருக்கேன், இல்லாட்டி இப்பேற்பட்ட நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கேன், இல்லாட்டி நம்ம கவர்மெண்ட் கொடுத்த அத்தனை உன்னதமான இதெல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கிற இவன் வந்து அடியோட வந்து பூரணமான பொருள் அல்ல. இது வந்து பழைய பதிவுகளால் இந்த மாதிரி நிலைகளுக்கு ஆட்பட்டு இந்த பரிசை, இந்த பட்டத்தை, இந்த பதவியை, இந்த உடலை, இந்த மாதிரியான திறமைகளை இதற்கு ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைகளும் இந்த பிரபஞ்சத்துல பெரிய மாஸ் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு பிரபஞ்சமே சுழண்டுகிட்டு இருக்கு, பூமியே சுழலுதுங்க. அதுல உங்க ஈகோவும் என்னுடைய ஈகோவும் வந்து தனி ராஜ்யமா, அதனுடைய திறமைகள்ல அது வாழ்ந்துகிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் முன்னாடி லைன் வந்து ஷட் டவுன் ஆச்சு. யாருக்கு யார் கண்ட்ரோல்? இது என்ன வேணா நடக்கலாம். இதை வச்சு மாத்திரம் சொல்லல, சகலமும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கும். பிரபஞ்சமே இப்படித்தான். ஏன்னா இது வந்து பொய்யான மனத்தினால் வாழப்பட வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில். பிரபஞ்சமும் மனத்தினுடைய கற்பனை, நானினுடைய கற்பனை, நானினுடைய மன வாழ்க்கை தான் வந்து பிரபஞ்சத்தினுடைய கற்பனை வாழ்க்கையாக பிரபஞ்சத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்குள்ள வந்து கடவுள் தன்மைய கொடுமையான கொடுமை. அந்த பூர்ணம் சாந்தி மாத்திரம் மாறிய பூர்ணம் இதம் தோன்றியவைகளும் பூர்ணம். ஏன்னா இது அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா அதுக்கு வந்து இது மாதிரிலாம் அந்நியமா வெளியில ஏதோ வந்திருக்கு, அறியாமை வந்திருக்கு, மனசு வந்திருக்கு, மனிதன்றவன்லாம் இங்க வந்து நிறைய நம்மளெல்லாம் தள்ளி விட்டுட்டு கடவுள் தன்மையை ஏறி மிரிச்சுக்கிட்டு அவன் கருத்துக்கள்ல கடவுளெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு, இல்லாட்டி வெளி உலகத்துல மண்ணாலையும் கல்லாலையும் கடவுளை வடிவமைக்கிறது, இல்லாட்டி கடவுளே இல்லைன்றது, இப்படி எல்லாம் கூட அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதெல்லாம்
ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுக்கு எப்படி தெரியுங்க? தெரியறதுக்கு, அறியறதுக்கு, புரியறதுக்கு புத்தி கொண்ட ஒரு இயக்கமா அது. மொத்த பிரபஞ்சமே அதுக்குள்ள விஞ்ஞானமயமாக தனி நான்களற்று, அது மாத்திரம் ஆழ்ந்த உறக்கத்தை மாத்திரம் தானா அப்படின்னா, நேத்து ராத்திரி மாத்திரம் தானா, இப்ப கிடையாதா? சகல பிரபஞ்சமும் இந்த மாதிரி ஒரு விழிப்பு நிலை இருக்கு. இந்த விழிப்பு நிலையில தனித்தனி மனிதர்கள் தங்களுடைய நாம ரூபம் கொண்ட, பெயர் கொண்ட, வடிவம் கொண்ட அந்த உடல் மூலமாக தன்னுடைய சிந்திக்கும் திறன்களை எல்லாம் வந்து தனித்துவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து, நான் கடவுளே இல்லை, இல்லாட்டி கடவுள் வந்து வெளியில தான் இருக்கார், விழிப்பு நிலையில தான் இருக்கார், அவருடைய ஐடியால இருக்கார், இவருடைய பயம் தான் இவருடைய கடவுளை படைத்தது. இதெல்லாம் வந்து ரமண மகரிஷியை சொல்லியிருக்கார். கர்மமயமாம் தீர்த்தங்கள், கல்மண்ணாம் தெய்வங்கள், அம்மம்மா எண்ணிலா நாள் தூய்மை ஏவிப்ப. எங்க போய் ஆரம்பிக்கிறது, என்னைக்கு முடிக்கிறது? ஒரு கடவுளை தொழ ஆரம்பிச்சு, வெளியில நம்ப ஆரம்பிச்சு, என்னுடைய கான்செப்ட் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சு, உன்னுடைய கான்செப்டுக்கு உன்னுடைய எண்ணமே வந்து ஒரு இருப்பு இருப்பற்றதுப்பா. அதனாலதான் ரெண்டாவது வார்த்தை, வேத மந்திரத்தினுடைய ரெண்டாவது வார்த்தையை ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும். பூர்ணமிதம் துரியவைகளும் பூரணம், உதோன்றியவைகள் பூரணமே இல்லை அப்படின்னு தான் மெய்ஞானிகள் சொல்லுவாங்க. அப்புறம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே, பூர்ணத்திலிருந்துதான், அதாவது பரிபூர்ண ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அந்த எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இதெல்லாம் வடிவமற்றது, தனி இருப்பற்றது. இதற்கு அந்நியமாக காண்பதற்கு, இவைகளை காண்பதற்கோ, இவைகளை காண்பிப்பதற்கோ, இவைகள் தனியாக ஒரு மனிதனை விட்டு வைக்கவில்லை. அவனுடைய ஒரு புத்தியில் ஒரே ஒரு மகான் இருந்தாரு, அவர் புத்தியில தெரிஞ்சதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லும்படியாலாம் அது விட்டே வைக்கல. ஏன்னா அந்நியப்படுத்துறதுக்கு ஒரு பொருளே இங்க இல்லை, விழிப்பு நிலையே இல்லை, பிறந்தவர்களே இல்லை. அந்த மாதிரி இருக்கு சயின்ஸ், பர்ஃபெக்ட் சயின்ஸர், காண்பவன் இவன். அப்படியே இந்த பாட்டு ஆரம்பிக்கிறது. இப்ப எக்ஸாக்டா நம்ம வி வில் கெட் இன் டு த வெர்ஸ். காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல். ஃபர்ஸ்ட் காண்பவன் யார்? கண்ணா. கோவிலுக்கு நடந்து போற உடம்பா, படிக்க தெரிஞ்ச, பல பாஷைகளை படிக்க தெரிந்த, சமஸ்கிருதம் படிக்க தெரிந்த, தமிழ் நன்றாக படிக்க தெரிந்த, ஸ்லோகங்களை நன்கு அறிந்து புரிந்து புத்தியில் அலசி அதுல அது வழியா அப்படியே அந்த கடவுள் எல்லாம் அப்படியே கற்பனை மூலமா அப்படியே நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்லோகங்களை கப்புன்னு பிடிச்சு போட்டுக்கிட்டேன், நாளும் பொழுதும் இந்த நானுக்கு ஏதாவது பயம் வந்ததுன்னா கப்புன்னு கிடுக்கிடுக்குன்னு ஆட்டோமேட்டிக் சாண்டிங் ஆரம்பிச்சிடும். இன்வெர்டர் தானா ஆன் ஆகுது இல்ல, கரண்ட் போச்சுன்னா அத போல என்ன ஆகும், அப்படியே ஸ்டாண்ட் பை மாதிரி இருக்கும். எது பக்தி எல்லாம், என்ன பக்தி? பயத்தினால வந்த பக்தி. என்ன பயம்? நானே பயம்ன்றது தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாம் ஆராய்ச்சியும் கிடையாது, உணர்ந்தவனும் இல்லை. அந்த மாதிரி உணர்ந்த மகன் தான் நம்ம ரமண மகரிஷி, கிருஷ்ண பரமாத்மா. ஆனா கிருஷ்ண பரமாத்மா இவ்வளவு எல்லாம் கூட சொல்லல, ரமண மகரிஷி எடுத்து அப்ளிகபிளா எடுத்து தூக்கி போட்டார். கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு, இதை கொண்டு வந்து அந்த உண்மை பொருளை கடைந்து எடுத்து அப்பொருளாகவே ஐக்கியமாக வேண்டியது நம்முடைய முழு வேலை, துப்பறிகிற வேலை, விசாரிக்கிற வேலை, நிக்கிற வேலை உள்ள. சோ இப்படி பாத்தீங்கன்னா பூர்ணத்திலிருந்து பூர்ணம் உதிக்கின்றது, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் உதித்த பின் எஞ்சியுள்ளதும் பூர்ணம், அப்படி இப்படின்னு எல்லாம் பூர்ணம் 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 சொல்றாங்க. என்னென்ன ஒரு 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 பிள்ளையார பிள்ளையார் சேர்த்திக்கு விதவிதமான பிள்ளையார் பண்றாங்கல்ல, பிள்ளையார் கம்ப்யூட்டர் பிள்ளையார்ன்னு பண்றாங்க, ஒரு என்ஜினியர் பிள்ளையார்ன்னு ஏதோ டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரிலாம் பண்றாங்க, அப்படி இப்படின்னு பல விதத்துல பண்றாங்களா? அந்த மாதிரி அந்த பிள்ளையாரை மொத்தம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல வழிபடும் பொழுது பிள்ளையாருக்கு வடிவம் கொடுக்க முடியலன்னா டக்குன்னு வெள்ளத்தையே பிடிச்சு அப்படி வச்சு அந்த வெள்ளத்துக்கே அந்த வெள்ளத்தையே பிள்ளையாராக நினைத்து அதற்கே அர்ச்சனை ஆராய்ச்சியெல்லாம் செய்து திரும்பி அந்த பிள்ளையார கடைசியில முடிஞ்ச பிறகு எடுத்து அதையும் எடுத்து பாயசத்துல போட்டு கரைச்சு பாயசமாக்கி நாமளே குடிச்சிருவோம். அத போல நீ கண்ணால் பார்க்கின்றாயானால்
அந்த கண்ணுக்கு பார்க்கும் சக்தி எங்கிருந்து வருகின்றது? கண்ணு தன்னுடைய ஜாலிக்கா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட பாத்துக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு பின்னால் இருப்பது எது? எண்ண ஓட்டங்களாக அந்த உணர்ச்சிகளுக்கு என்டர்டைன்மெண்ட், கேளிக்கை, வேடிக்கை, ஜாலி, ஜம்முன்னு ஒரு மணி மூணு மணி நேரம் புது படம் பார்க்கலாம் அப்படின்ற அந்த வேட்கை கொண்ட அந்த நான் புத்தியில் திட்டமிட்டு அந்த டிவிடியை வாங்கிட்டு வந்து இல்லாட்டி பென்ட்ரைவை வாங்கிட்டு வந்து உங்க இதுல போட்டு எல்லா ஊடகங்கள் அந்த வேட்கை கொண்ட நானுக்கு கீழே இயங்குற ஊடகங்கள் அத்தனையும். சோ இங்க வந்து பார்ப்பவன் யாராய் போயிட்டான்? நான் தான் இருக்கான். அவன் தான் இப்ப ஆன்மீகமும் பண்றான். அவனுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கும்? அவன் கீழே இருக்கிற புத்தியில இருக்கிற உணர்ச்சிக்கு ஏத்தாப்பலதான் இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணா ஒரு 500 பேர் வருவாங்க, ஒரு 1000 பேர் வருவாங்க, ஒரு அமௌண்ட் இப்படி போடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. சோ இப்படியே நம்ம அப்படியே ஊட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா யாரும் அதை பற்றி ஆராயவில்லை. நானே இந்த மாதிரியாக வேடிக்கை மயமான ஒரு படத்தை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 5 கோஷங்கள் வழியாகவும் நான் என்கின்ற அறியாமை, நான் என்கின்ற ஜீவபோதம், இந்த உலகத்து விவகாரங்கள்ல இந்த படம் சூப்பரா இருக்கும்னு நினைக்க வைத்து அதை எப்படியோ 3 நாள் 4 நாள் அலைஞ்சு அந்த படத்தை வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்கிற அந்த நான் வந்து அது 3 நாள் சுத்தட்டும், 300 நாள் சுத்தட்டும், வாழ்க்கையே இப்படி கரைக்கட்டும். ஆனா வாழ்க்கையே இப்படி கரைத்த கதைகள் எல்லாம் வந்து ஜென்மாந்தரங்களா நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்பேற்பட்டதுதான் நான். ஏன் நான்னா வந்து நானை கண்டுபிடிக்காட்டி வந்து நான் கொழுத்து ஆலமரம் போல வளரும். பில்டிங் இடுக்குல விழுந்த இதை கூட பில்டிங்கை தகர்க்கிறா போல பெரிய ஆலமரம் அரச மரம்லாம் வளருது இல்லை, அந்த மாதிரி வளரக்கூடியது நான். நானுக்கு வந்து ஒரு துரும்பு போறோம். அது துரும்பு என்ன? அறியாமையா தான் இருக்கும். அதனாலதான் அறியாமையின் அடிப்படையிலேயே, அறியாமையால் வந்த பயத்தின் அடிப்படையிலேயே நான் வந்து தன்னைத்தானே முழு பர்ஃபெக்ட் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. பர்ஃபெக்ட் என்னைக்கும் பண்ணினதா சரித்திரம் இல்லை. அகந்தை மூலமாக கடவுளை கண்டுபிடித்ததாக சரித்திரமே இல்லை. ஏன்னா அகந்தையாக அது வருவதே பழைய பதிவுகளினால். அந்த பழைய பதிவுகளுக்கு காரணம் வந்து முக்குணமயமான பொய் பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனத்துக்கு அந்நியமா அகந்தைக்கும் இருப்பு இல்லை. சோ அதுக்குள்ளதான் அதனுடைய ஃபுல் அரக்க சக்திகள் எல்லாம் அதில் தான் வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துல சனத்குமாரர்கள் அந்த 4 ரிஷிகள் துவாரபாலகர்களாக நிற்கின்ற ஜெய விஜயன் அப்படின்னு யாரு? அவர் வந்து உள்ள வந்து திருப்பார்கடல்ல ஸ்ரீமன் நாராயணன் சொல்லப்படுற பெருமாள் வந்து அங்க படுத்துட்டு இருக்கார். மகாலட்சுமி அங்க இருக்கா, கால் கீழே உட்கார்ந்து இருக்கா. இந்த 4 ரிஷிகள் வந்து விஐபி பாஸ் வச்சிருக்கிறவங்க, அவங்களை யாருமே தடுக்க கூடாது. விஐபி பாஸ்னா என்ன அர்த்தம்? ஆன்ம ஞானம். விவி எத்தனை வேணா வேணும் போட்டுங்க, அது வந்து ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம்னா ஒரு தனி ஞானம் இல்லை, இங்க படிக்கிற கோர்ஸ் கிடையாது, நம்ம விழிப்பு நிலை கோர்ஸ் கிடையாது. அது வந்து தான் எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பொருள், திறந்த ரகசியம், ஓபன் சீக்ரெட். அதை ஆராயாம விட்டது அவதிப்பட்டுகிட்டு இருக்கு பூமியை இன்னைக்கு வரைக்கும். சோ அப்படி வந்து அந்த சனத்குமாரர்கள்ன்ற அந்த 4 ரிஷிகள் வாசல்ல துவாரபாலகர்களாக அந்த ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிற அந்த திருப்பார்கடல், அந்த கேட் ஒண்ணு இருக்கு பாருங்க. 2 பேர் இருக்காங்க வாசல்ல, வாயில் காப்போர் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ஜெயன் பேரு, ஒருத்தர் பேர் விஜயன் பேரு. அவர்கள்கிட்ட போய் நாங்க வந்திருக்கோம் சொல்லு அவர்கிட்ட. அவரை டிஸ்டர்பே பண்ண முடியாது, நாங்க போய் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது, உங்களுக்கு அனுமதிக்கவும் முடியாதுன்னு உடனே என்ன ஆயிடுறது? சாபம், இந்த பிடி சாபம். ஏன்னா வந்து அவங்கள வந்து யாரும் நிறுத்தக்கூடாது. ஆனா அந்த மாதிரி அவங்க சாபம் கொடுக்கறது கூட பூமியில இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் வந்து உண்மையான கடவுள் தன்மை எது, உண்மையான மெய்ப்பொருள் என்பது எங்கு இருக்கின்றது அப்படின்றதெல்லாம் உணர்த்ததுக்கு ஒரு லீலை மாதிரி அதுல நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீமன் நாராயணன் சொல்லப்படுற பெருமாளும், இந்த அவருடைய துவாரபாலகர்களாக இருந்தவர்களும், இந்த ரிஷிகளும் எல்லாருமே அதுல அந்த ரோல் பிளே பண்றாங்க. இது வந்து காஸ்மிக் பிளே. காஸ்மிக் பிளே சதா நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப வந்து சாபம் கொடுத்த உடனே அவங்க உடனே கதவை திறந்து விட்டு உள்ள போய் கதறுவாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா,
நீங்க எனக்கு கேட் கீப்பர்ஸா இருந்தாலும் சரி, செக்யூரிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல சார். ஆனா வந்தவங்க வந்து என்ன தாண்டி நம்ம பெரிய ஆளுங்க, சுப்ரீம் ஆளுங்க. அதனுடைய விவகாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியல. அதனுடைய விவகாரம் வந்து உங்களுக்கு மட்டும் தெரியுன்றது பூமியில இனிமே மனிதர்கள் வரப்போறாங்க அவங்களுக்கும் தெரியல போல இருக்கு. அதனால நான் அவதாரம் எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. அதனால ஆப்ஷன் சொல்றாரு, ஒன்னு பூமியில மனிதர்களா பிறங்க, பூமியில மனிதர்களா பிறந்து என்ன பக்தி பண்ணி வந்தீங்கன்னா எண்ணில் நாள் தூய்மை எய்விப்ப அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா, யாரு, ரமண மகரிஷி. கர்மமயமாம் தீர்த்தங்கள், கல்மண்ணாம் தெய்வங்கள், அம்மம்மா அம்மகத்துக்கு இணையே ஆகாவாம். ஏனென்றால் அவை எண்ணில் நாள் தூய்மையை எய்விப்ப. எப்ப சித்த சுத்தி வரும், எப்ப வர்றது, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஏழு ஜென்மம் ஆகும்ன்றாங்க. ஏழு ஜென்மம்னா எல்லா விதத்திலையும் ஏழு ஜென்மம், ஏழு ஜென்மம் கழிச்சுதான் வந்து அடைவீங்க. இல்ல என்னை எதிர்த்தீங்க வச்சுங்க, நானே இல்லை, அதாவது நான் இல்லை என்ன, உங்களுக்கு இப்படி கடவுள் போல இருந்த, எஜமான் போல இருந்த இந்த ஸ்ரீமன் நாராயணன்ற ஒரு கடவுளே இல்லைன்னு நீங்க என்னை எதிர்த்தீங்க, நான் சீக்கிரமே வந்துடுவீங்க. ஏன்னா வந்து நானே வரணும், ஏன்னா நான் வந்து தான் உங்களை அடக்கணும் உங்க கூட்டத்தை. ஸோ அப்படி பண்றீங்களா, இல்லாட்டி ஏழு ஜென்மம் எடுத்துக்கிறீங்களா, ஐயோ எனக்கு மூணு ஜென்மம் போறோம். அப்படி மூணு ஜென்மத்துல தான் வந்து கம்சன் இவன், அப்புறம் இரண்யகசிப்பு, இரண்யாட்சன், ராமணன், கும்பகர்ணன், மூணு ஜென்மங்களை சொல்லுவாங்க. மூணு மூணு ஜென்மத்துக்கும் மூணு அவதாரஸ்வர்களா, கிருஷ்ண பரமாத்மா, ராமர், பிரகல்லாதன், பிரகல்லாதன் மூலமா நரசிம்ம அவதாரம், இப்ப எல்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா மனிதன் மனிதனாக வர வேண்டும். அவனுடைய அறக்கன்றவன் யாரு, உச்சக்கட்டமா தன் உணர்ச்சி, தன்னுடைய விழிப்பு நிலை உணர்ச்சி இருக்குல்ல, அவனுக்கு மனம் எப்ப சிந்திக்குதோ அப்பதான் உலகமே. நான் தான் அவன் கடவுளே, நானுன்னு சொல்லப்படுற அவனுடைய எண்ணக்கூட்டங்கள் கடவுளர்கள், அவனுடைய உணர்ச்சிகள் கடவுள், அவைகளாக இருக்கும் அவன் சரீரம் கடவுள். அந்த சரீரத்துக்கு போய் தவம் வேற பண்றான் அவன், யாரு, இரண்யகசிப்பு பண்ணி என்ன பண்றான், எனக்கு வந்து ஆயுதங்களால சாவக்கூடாது, வீட்டுக்குள்ள சாவக்கூடாது, வெளியில சாவக்கூடாது, யுத்தத்துல சாவக்கூடாது, அதுல சாவக்கூடாது, காத்தால சாவக்கூடாது, சாயந்தரம் சாவக்கூடாது, மத்தியானம் சாவக்கூடாது, என்னென்னவோ போடுறான். சோ இப்படியெல்லாம் தான் உன்னை நீ உன்னுடைய நானை காப்பாத்திக்க முடியுமே தவிர, அழிவு என்பது நானுடன் வருவது. ஏன்னா நான் வந்து ஒரு செத்த பொருள் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. பிரம்மா என்ன சொல்றாரு, நான் என்பது செத்த பொருள்ப்பா, ஆல்ரெடி அது உண்மையான உணர்ச்சி இல்லை, அந்த பொய்யான உணர்ச்சின்னு நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும், அந்த பொய்யான உணர்ச்சியா இப்படி பிறந்துட்டேனே நீ வந்து, அதனாலதான் இங்க வந்து எப்பப்பாரு குறையா இருக்கேன், துக்கமா இருக்கேன், கஷ்டமா இருக்கேன்றதெல்லாம் நீ உணரணும். அதுக்கப்புறம் அதுக்கோசரம் நீ பணியணும், அப்பதான் பணி வரும். கஷ்டங்கள் வரும் பொழுது, நிர்கதித்துவம் வரும் பொழுது, போக்கற்ற நிலை வரும் பொழுது இது பண்ணுவோம், பணிவோம், சரணடைவோம், ஏதாவது பொருள் இருக்கான்ட்டு. அப்படி வரும்போது விசார புத்தி வரும், அப்ப இதெல்லாம் புறந்தள்ளிட்டு அது விசார புத்தி வரும். ஆனா அரக்கனாக இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான், நான் தான் சகலம் அப்படின்றான். சோ நான் என்பது என்ன பண்றது, ஃபண்டமெண்டலா என்ன அது, நான் என்பது அரக்கத்தன்மை கொண்டது. நம்ம சாதகத்திலேயே நீங்க 24/7 பண்ண வேண்டியது என்ன, எப்ப பாரு நான் என்னுடைய குரூப்போட ஒரு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது, ஒரு உணர்ச்சி கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது, முழுமை பெறக்கூடாது. ஸ்லோகமே நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், எந்த நாம ரூபங்கள் கொண்ட கடவுளர்களையும் நீங்க உள்ளே இருந்து துதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொல்றார் சயின்ஸ் பகவான் ரமண மகரிஷி. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தன்னை விட்டு விட்டு தான் கடவுளை காண்பது அப்படின்றது என்னவென்றால், காணும் மனோமயமாம் காட்சி, சர்வ பிரபஞ்சமுங்க. அந்த ஜெய விஜயன்றவங்க கூட எதுக்கு பயப்படுறாங்க, ஐயா இப்படி சாபம் கொடுத்துட்டாரு, நீ பூமியில் குடிய அரக்கனாக பிறந்து கஷ்டப்பட்டு தான் திருப்பி இந்த பதவிக்கு வருவேன், இந்த பதவியினுடைய மகிமை உனக்கு தெரியல, இதற்கு மேல் நாங்கள் அடைந்த பதவியினுடைய மகிமையும் தெரியவில்லை, அதனாலதான் வந்து இங்க உன்னதமா ஆன்ம ஞானிகளை ஏதானும் வந்து நினைப்பால நினைச்சா கூட அங்கங்க வாங்கி அப்படி அப்படியே கட்டிப்பாங்க. அப்படி இருக்கு அந்த விஞ்ஞானம். ஏன்னா இருக்கிறது ஒரு பொருள் தான், அந்த பொருளுக்கு இந்த மாதிரி மனிதர்களா இருக்காங்க. அவன் அரக்கனா பிஹேவ் பண்றான், அவன் நானை வச்சுக்கிட்டு பிஹேவ் பண்றான், அவனுடைய என்னுடைய குரூப் வந்து இன்னும் கொடுங்கோன்மையான ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றது, இப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சதா வந்து அது தான் தானாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அத வந்து இவன் வந்து பேராசையில இவனுடைய விழிப்பு நிலை ஆசை, விழிப்பு நிலையில மாத்திரம்தான் எல்லாரும் தேடுறாங்க, விழிப்பு நிலை தான் ஆன்மீகம்,
அதை போதிக்கிற குருக்கள் தான் இன்றைய தேதி வரைக்கும் இருப்பவர்கள். யார்? விழிப்பு நிலைய மக்தரும் அதுல புஸ்தகங்களா வச்சு எடுப்பாங்க. தாங்க கேட்டது படிச்சது எல்லாம் தாங்களுக்குள்ள வந்து அக்குமுலேட்டட் வாசனாஸ் எல்லாத்தையும் வந்து சாஸ்திர வாசனைகள் எல்லாம் வாந்தி எடுப்பாங்க. அதுக்கு மேல ஒரு துளி வந்து நானை பத்தி கொல்லணும், மனம்ன்றது ஒரு பொய், மனமும் பிரபஞ்சமும் ஈக்குவலா ஒரு சேர நான் மூலமாக கற்பிக்கப்பட்ட பொய்கள். பிரபஞ்ச மனம் என்று ஒரு மனம் வந்து தொடர்ந்து இருப்பதே வந்து யாருக்கு இருக்குங்க? ஒரு பசுவுக்கு பிரபஞ்சம் இல்லைங்க. அந்த பசுவை உபயோகித்து கொண்டிருக்கிற அந்த பால்காரன் இருக்கா பாத்தீங்களா, பெரிய தொழுவம் வச்சு 1000 பசுக்களை டைரி ஃபார்ம் வச்சு நடத்துறான் பாத்தீங்களா. அவனுடைய ஆதாயம் வந்து அவனுக்கு அவனுக்கு பிரபஞ்சம் இருக்கிறார் போல இருக்கு. பிரபஞ்சத்துல அவன் என்ன இருக்கு? பயம், தைரியம், நல்லது கெட்டது, அரக்கத்தனம், இரக்கம், தீமை, நன்மை எல்லாம் போட்டுங்க. எல்லா விதத்திலையும் அவன் மனம்தான் இருக்கு. சோ இந்த மனம் கொண்ட மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து நிழல் போல இருந்து ஸ்தூலமாக அவன் உடலாக அவன் அணுகு வருவங்களை கொடுத்து அவனை கஷ்டப்பட வைத்து தானுங்க அருள் கொடுக்க முடியும். ஏன்னா கஷ்டப்பட்டாதான் மனம் அடங்கும், புத்தி ஒடுங்கும், பணியும். அங்க நிறைய கஷ்டங்கள் வர 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 பண்படும், பக்குவம் வரும். அப்பதான் வந்து நிதானிப்பான், ஸ்பேஸ் கிடைக்கும், உள்ள இன்னர் சேட்டர் வந்து நிற்கும், உள்பே நிற்கும். என்ன வாயாம என்னமோ ஸ்லோகம் சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். தூக்கு சொல்றோம், யாரு சொல்லுவோம் யாருன்னு பாருங்களேன். மெக்கானிக்கலா சொல்றதை நிறுத்திட்டு யாரு சொல்லுவோம் யார் அத்தங்கிட்ட தானமா உள்ள நம்ம ஒரு ஒரு எண்ணம் வந்ததுனா என்ன, ஏன் வந்தது, எப்படி வரலாம்? இந்த உடம்ப ஒரு அதிகாரியா நினைச்சு ஒரு உணர்ச்சி மயமா நம்ம வந்து உள்ளுக்குள்ள கொதிக்கிறோம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சந்தோஷிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எப்படிப்பா தூங்கும் போது இதுக்கு ஒண்ணுமே இல்லை, உயிர்ப்பே இல்லையே. இந்த புத்தியில உணர்ச்சி வரும்போது மொத்தம் இவர் அப்படியே சூப்பர் பிரில்லியண்டா, பிரில்லியன்ஸா, அறிவோட பிரில்லியன்ஸா? இது அறிவா? ஃபர்ஸ்ட் இது அறிவா இருந்ததுன்னா இது படைக்கிற கடவுள் எவ்வளவு அறிவு கட்டத்தனமா இருக்கும். உண்மையில பிரபஞ்சம் பூரா ஈஸ்வர சிருஷ்டின்னு வாங்க. ஈஸ்வர சிருஷ்டின்றது என்ன? முக்குணமயத்துல டாப் மோஸ்ட் குணம் இருக்கு பாத்தீங்களா, சத்வகுணம். சத்வகுண மாயை, சத்வகுண மாயை வந்து ஒரு ஆட்டமா ஆட்டமா தொடர்ந்து உற்பத்தி பண்ணி இருக்க வச்சு ஆற்றலை கொடுத்துட்டு போயிடுது. இப்படி விசைகளை கொடுக்குது, இப்படி டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், வேற்று கிரக வாசிகள், என்னென்ன பிரபஞ்ச ஆத்தனையும் அந்தந்த புள்ளிகள்ல ஆன்ம பொருளுக்கு தெரியவே தெரியாமல், ஆன்ம பொருளுக்கு அந்நியமாகவும் நடக்காமல், ஆன்ம பொருள் வந்து இந்த மாதிரி உணர்ச்சிகள் கொண்டதே அல்ல, அதனுடைய சத்துவகுணத்தன்மை கூட கொண்டது அல்ல. அந்த சத்வகுண படைப்பு தான் வந்து சிருஷ்டி. சிருஷ்டின்னு சொல்லும் கம்ப்ளீட் கிரியேஷன். அந்த சத்வகுணத்துல ராஜச தாமச குணங்கள் மயமாக ஒரு மனம் பிறக்கிறது, தனி மனம் பிறக்கிறது. அந்த தனி மனம் தான் மனிதனுக்குன்னு வருது. அந்த ராஜச தாமச குணங்கள்ல கூட விலங்கினங்கள்லாம் கூட இருக்கு, ஆனா அவைகளுக்குள்ள மனம் கிடையாது. இவன் மாத்திரம் என்ன பண்றான், உலகத்தையும் எடை போடுறான், தன்னையும் எடை போடுறான். ஆனா எடை போடுறவனும் எடை போடுறது இல்லை, பாக்குறவனை பாக்குறது இல்ல. கடவுளை சிருஷ்டிச்ச வெளியில் உலகத்தில், விழிப்பு நிலை உலகத்தில், கருத்துக்களால் சிருஷ்டிப்பது, புத்தியினுடைய உணர்ச்சிகளால் சிருஷ்டிப்பது, புரியுதுங்களா? எவ்வளவு சடங்கு ஆச்சாரங்கள் எவ்வளவு இருக்கு, உணர்ச்சி மயமா எவ்வளவு இருக்கு, பஜன் பண்றது, பாட்டு பாடுறது, என்ன ஏகப்பட்ட விதங்கள்ல ஆன்மீகம் எப்படி எல்லாம் இருக்கு. அத்தனையும் யா இப்ப செய்வது இது நான். ஏன் அது தூங்க போகின்றது? தூங்கும் பொழுது அது என்னவாகிறது? இந்த மனம், இந்த புத்தி, நான், இது மூன்றும் என்னவாகின்றது? இதனுடைய பதிவுகள் என்னவாகின்றன? அது என்ன நிலை? அங்கு இருப்பது எது? அதை அப்படியே அப்பட்டமா சொல்றாரு பகவான். அது என்னன்னு பார்த்துக்கோ. காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சி. எல்லாம் சகலம் மனோமயம். இந்த ஸ்ரீமன் நாராயணன், அந்த சனத்குமாரர்கள் ரிஷிகள், அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பர்மிஷன் கேட்கிற மாதிரி, இவங்களை கேட்கறது, இவங்க நிராகரிக்கிறது, உடனே இவங்களுக்கு சாபம் கிடைக்கிறது, எல்லாமுமே மனம்.
ஏன்னா எப்படிதான் வந்து மனுஷனுக்கு கம்யூனிகேட் பண்றது, அதனாலதான் புராணங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. புராணங்கள் என்ன பண்றது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை சொல்லணும். சயின்ஸ் என்ன சயின்ஸ், இப்ப இந்த உலகத்துல எல்லா சயின்ஸும் வந்து வெளியில இருக்கிற பொருள்களை பத்தி, ஒரு வாத்திய கருவிக்குள்ள எந்த அளவுக்கு நாதம் உற்பத்தியாருது, அதுக்கு எப்படி நோட்ஸ் போடலாம், அதை எப்படி ஆலாபனம் பண்ணலாம், அந்த சவுண்டை இந்த பாட்டுக்கு எப்படி போக்கலாம், அந்த பாட்டுக்கு உண்டான ஆலாபனை என்ன, ஸ்வரம் என்ன, அது என்ன, தாளம் என்ன, ஏகப்பட்டதுக்கு எல்லாம் ஆப்ஜெக்டிவ், எல்லாம் வந்து திறமைகள். ஐந்து இந்திரியங்களுக்கும் ஐந்து திறமைகள் இருக்கின்றன, அளப்பரிய திறமைகள் இருக்கின்றன, இது எல்லாம் மனத்தினுடையது. சோ மனம் சதா இருந்து கொண்டிருக்கின்றது, பொது மனம் சதா இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் விழிப்பு நிலை தோறும் பிறவி பிறவிகளாக தனியாக பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், மூன்று கர்மங்கள், அதாவது தேக லோக சாஸ்திர வாசனைகள் மூன்றும் தொடர்ந்து உருண்டு ஒரு மனிதனாக பிறவி எடுக்கிறது. அந்த மனித பிறவி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா அப்பதான் இவனுக்கு இந்த சத்சங்கம் கிடைக்கக்கூடிய தருணம். சத்சங்கம் கிடைக்கிறது என்னது, இதுக்குள்ள வந்து சத்து இருக்குடா, உண்மை பொருள் இருக்கு. நீ எதை வந்து குப்பைன்னு சொல்றியோ, எது விஷம் போல அரக்கன் போல எழுகின்றதோ, அந்த நானே வந்து உண்மையில் பார்த்தாயானால் அது உதிக்கும் இடத்தில் அது பரமாத்மா, பரம்பொருள். அதனாலதான் மீதி காட்சிகள் எல்லாம் நீ காண்பது மனத்தால் கண்டாயோ, கனவில் கண்டாயோ, புத்தியினால் நீயே படைத்தாயோ. உன்னுடைய வீட்டுக்கு வந்து ஸ்கெச் போட்டு பிளான் போட்டு, இப்படி கட்டிக்கணும், அப்படி கட்டிக்கணும், அப்படி சௌகரியமா இருக்கணும், அந்த ரூம்ல அப்படி ஏசி வரணும், இப்படி காத்து வரணும், சவுத் சைடு அந்த ரூம் இருக்கணும், அப்படி என்னென்னவோ பண்றல, எல்லாம் புத்தினால கற்பிக்கப்பட்டது இல்ல, அதே புத்தி தான் கனவு நிலைக்கும் ஆட்படுகின்றது. இப்படி நீ உள்ளுக்குள்ள நீ எது பண்றியோ பண்ணலையோ எல்லாமே சகலமும் பொது மனம். பொது மனத்துல நீ மாட்டிக்கொண்டு விட்டாய், மாட்டிக்கொண்ட உன்னுடைய நானை நீ எந்த ஜென்மத்திலும் விசாரிக்கவில்லை. ஒரு பிறவியில் உன்னுடைய பூர்வாசையினால் குருவும் உடனிருந்து அவரும் சத்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார், உண்மை பொருளை பத்திய நேரடியான உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செய்கிறார், இந்த மனத்தை கடந்தது அந்த பொருள் எங்க இருக்கு, ஆந்தவரத்துல இருக்கு. அதனால நீ போக வேண்டியதே இந்த மனோமயமம் காட்சி மூலமா கடவுளை எங்கேயோ உன் மனத்தில் காண்பவனாக, அதில் துதிப்பவனாக, அதில் ஜபிப்பவனாக, அதில் நான்கு விதமான யோகங்கள் புரிபவனாக, விழிப்பு நிலையில் ஆசிரமம் கட்டி கொண்டவர்களிடம் போய் உட்கார்ந்து அவர்கிட்ட வந்து என்னமோ கத்துக்கிறவனாக, அவரும் கடை விட்டு உட்கார்ந்துருக்காரு, கடை போட்டு உட்கார்ந்துருக்க, மனோ வியாபாரம், மகான்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள பொருளை பார்த்துட்டாங்க. அதே ராட்சசனா பிறந்து இரண்யகசிப்பவா இருக்கும் பொழுது அவருக்கு பிறக்கிற புள்ளை ரூபத்திலேயே வந்து அவருக்கு உபதேசம் பண்ணுவார் நரசிம்ம அவதாரமா. தூண்ல தூணை உடைச்சுக்கிட்டு அவர் வருவார், இந்த தூண்ல இருக்காரு அவரு அப்படின்னு கேட்பான். ஏன்னா பல விதமான சித்திரவிதை காட்படுத்துவான், எல்லாத்தையும் தப்பிச்சு வந்துடும் அந்த குழந்தை. அதனால நம்மை காக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நாமே, அந்த பொருள் வந்து விழிப்பு நிலை எண்ண ஓட்டங்கள் இல்ல, கருத்து சித்தாந்தங்கள் இல்ல, விதவிதமான யோக முறைகள் இல்ல, பக்தி முறைகள் இல்ல, ஆன்மீகம் இங்க கிடையவே கிடையாது. உங்க தாட்ஸ்ல கிடையாதுங்க, உங்க உணர்ச்சிகளை கிடையாதுங்க, அது எப்பேற்பட்டவர் என்ன வேணா சொல்லட்டும், அவர் உலக மகா புகழ் பெற்றிருக்கட்டும், விழிப்பு நிலையில அவர்கிட்ட கிடையாது, அவர் காண்பிக்க முடியாது, ஏன்னா அவர் அதை விட்டு வைக்கல. அவருடைய குழப்பம் தான் அவருடைய கடவுள் காட்சி, மனோமயமான காட்சி. மனோம்னாலே அவர் விழிப்பு நிலைக்கு ஆட்படுகின்றவர். நம்ம நாமும் அவர் அறியாதவனும் அவரும் ஒன்று. என்னன்னு கேட்டா அவங்களை விட அவர் மோசம், ஏன்னா அவருடைய நம்பிக்கைகளையே அவர் வந்து கடை சரக்காக கடவுளாக மாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரு புதுசா ஒரு மொபைல் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் மொபைல். சோ அந்த புக்லெட்டை நீங்க படிக்கணும், புக்லெட் வந்து வழிகளை காமிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து புக்லெட்டே கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க கருத்துக்களே கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அட நீ எங்கப்பா பார்த்த ஆத்த, நீ அந்த பார்த்தவன்றவன் வந்து எந்த இடத்தில் பார்த்தான், பார்க்கும் பொழுது இவன் இருந்தானா, பார்க்கும் பொழுது பார்க்கப்பட்டது என்ன, அதற்கு இதனா அது அந்நியத்தை விட்டு வச்சிருக்கா, இல்லாட்டி அதுவும் வந்து காட்சிகள்ல ஒரு காட்சியா மனத்துல,
புத்தியில ஒரு உணர்ச்சியா, வடிவம் கொண்ட உணர்ச்சியா, எல்லா உணர்ச்சிகளும் டைமென்ஷனல். அதனாலதான் கம்ப்ளீட்டா பிளாண்டா சொல்லிடுறாரு. நீ மனம் கொண்டு பிறந்து பூமியில் பிறந்து அரக்கனாகவாது மாறிவிடு, நான் தான் கடவுள்னு எல்லாரையும் கோவில் எல்லாம் கட்டினாங்க. ஹரின் அவன் முக்கியமா எதிர்த்ததே வந்து ஹரின்னு சொல்லப்படுற விஷ்ணு மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு கோவில் எல்லாம் தூக்கிட்டு தன் வடிவத்தை போட்டு இரண்ய கசிபாய நமக அப்படின்னு சொல்ல வச்சான் அவன். சோ அப்படி சொல்ல வச்சவனுக்கு அதே ஸ்தூலமா வந்து நரசிம்ம அவதாரமா வந்து தூண்லேருந்து வந்து நகங்களாலே ஆயுதங்கள் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் இல்லாம வெளியிலையும் இல்லாம யுத்தகலத்திலையும் இல்லாம நகங்களால வாசப்படியில உட்கார வச்சு கீழே கூட கடத்தல தன் மடியில போட்டு மாற பழந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து எதுக்கு எதுக்கு கொடுக்கப்படுகிறது? மொத்தத்துல நான் கொண்ட வாழ்க்கை அலைச்சல் ஆடு. நீங்க புத்தியில நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அது எல்லாம் நானுடைய பிழைப்பு, பிழைப்புனால வந்த பழக்க வழக்கங்கள், அதற்கோசரம்தான் அது பிறந்திருக்கிறது. இதற்கு நடுவில் அதற்கு வந்து ஒரு சத்து மேல ஆசைப்பட்டு உண்மை மேல் ஆசைப்பட்டு உண்மை பொருள்ன்றது என்ன, உண்மையான இந்த கடவுள்ன்றவர் யாரு அப்படின்லாம் ஆசைப்படும் பொழுது அதை உள்ளே அழைத்து செல்வதற்காக ஒரு சத்சங்கம் கிடைக்கின்றது. சோ அதனுடைய தன்மையை வந்து இப்ப பியூட்டிஃபுல்லா மூணாவது லைன்ல அற்புதமா சொல்றார் பகவான். மூணாவது லைன் போடுவோம். காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சிதனை, காணும் அவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய், தான் கடவுள் அன்றீலதால் தானே கடவுள் தான் பா, நீயே கடவுள் பா. தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மம் பிரஜானம் பிரம்மம். பிரஜானம்னா என்ன? ஏதானு ஒண்ணு தெரியறது, ஏதானு ஒண்ணு புரியுறது, ஏதானு ஒண்ணு உணரப்படுறதுன்னா அந்த ஸ்தலம் வந்து பரம்பரு, அது கடவுள் தன்மை, அது உள்ளதான். அது பேச்சுக்குள்ளே ஆகப்படாது, எண்ணத்துக்குள்ளே ஆகப்படாது, புத்தியினுடைய உணர்ச்சிக்குள்ள ஆகப்படாது. அதை வந்து நீ வந்து டிஸ்பிளே பண்ண முடியாது, பேச்சால டிஸ்பிளே பண்ண முடியாது, வடிவம் கொண்ட ஒரு சுவாமியா நீ கொண்டு வர முடியாது, வார்த்தைகளா புஸ்தகம் போட முடியாது, நீ எந்த விதத்திலையும் அதை வச்சு நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. நீ அது நீ அதை பார்த்தேன்னா நீ இருக்க மாட்டேன், நீ இருக்க மாட்டாய். அதுதான் தான் கடவுள் அன்றி இல்லதான், கடவுள் தன்மையில நீ போனேன்னா நீ இருக்க மாட்ட, கடவுள்ல கடவுளை நீ உணரலைன்னா நீ சாலிடா உன் டைமென்ஷனுக்கு கடவுளை கொண்டு வந்துருவேன். பொறுமா, உனக்கு ஏத்த ஒரு ஜோடி மாதிரி கொண்டு வந்து உன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் அவர் மாதிரி பண்ணி எல்லாரையும் மயக்கிக்கிட்டு பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி பண்ணவர்கள் தான் அறக்கிறது, சரிங்களா? அவருடைய கான்செப்ட் தான் இரண்யகசிபு, அவனுடைய கான்செப்ட், ராவணன் அவனுடைய கான்செப்ட், பெரிய பெரிய அறக்கர்கள் அவர்கள். இப்போ இந்த மூணாவது லைன் பார்ப்போம், அதை வந்து அழகா பிரிக்கலாம். எப்படி போறதுன்னா, தான் முதல் போய் எல்லாம் வந்து காட்சிகளை காணும் அனுபவங்களாக ஆல்ரெடி நானில் பதிந்திருக்கும் அவைகள் தான் நம்மளுடைய புத்தி மனமாக விழிப்பு நிலை தோறும் விழித்துக் கொள்கின்றது. சோ எது விழிச்சுக்கிறது? நான் விழிச்சுக்கிறது. இந்த நான் விழிச்சுக்கிறத வந்து மூணாவது நிலையில கடைசி வார்த்தையா சொல்றாரு. தான் முதல் ஃபர்ஸ்ட் போனோம். தான் முதல்ன்றது என்ன? இந்த பொய் நான் வந்து எல்லாத்துக்கும் சுப்ரீமசி வச்சுக்கிட்டு நம்மளுடைய அத்தனை கடவுள் கொள்கைகளையும் பொய் வடிவங்களையும் படைத்து அதையெல்லாம் வைத்து தன்னையும் குழப்பிக் கொண்டு உலகத்தையும் குழப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆணவம் பிடித்த அகங்கார மயமான நான் என்பது முதலில் போன பிறகு தான் முதல் போய் தன்னை காணும் அவன் தன் முதலை தனை தன்னுடைய முதல் எது? ஆழ்ந்தவர்கள் இருக்கு, அங்கேருந்து தானே வந்தது இந்த நான். விழிப்பு நிலை பிரம்மாண்டம் நானோட சேர்ந்து என்னுடைய உயிரோட சேர்ந்துதான் எழுந்துக்கிறது. அதுல இந்த கடவுள் கான்செப்ட் எல்லாம் வேற எழுந்துக்கிறது, அதுல கடவுள் இருக்கார் இல்லைன்ற நாத்திகள்லாம் எழுந்துக்கிறது, மதங்கள் எழுந்து கொள்ளுகின்றன, என்னென்னவோ சித்தாந்தங்கள், என்னென்னமோ வழக்குகள், என்னென்னமோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து கடவுள்ன்ற பேர்ல நடந்த இந்த பேரழிவுகளுக்கு எல்லாம் காரணம் நானுடைய இதுதான். அந்த நானை பிடிச்சு அடிச்சு தூக்கினவர் இந்த ரமண மகர்ஷி. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் என்கின்ற பொய் நானான அதனுடைய முதல் முந்திரி கொட்டைத்தனம் அறக்கத்தனம் போய் தன் முதலை இந்த நான் முதல் போயிட்டு இதுக்கு என்ன முதல் அப்படின்னு அது பாக்குதான். எப்போ நம்ம சொல்றோமே காலங்காத்தால எழுந்த உடனே வேற எதுவுமே பண்ணாம அந்த சுரூபமா இருந்தீங்க,
கடவுளாகவே இருந்தீங்க அந்த இடத்த பாருங்க. அப்படியே ஆப்ஜெக்டிவாகவே பாருங்க. ஆப்ஜெக்டிவா என்ன வெறுமை? கொஞ்ச நேரம் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், இப்ப இவ்வளவு யோசிக்கிறேன், இவ்வளவு உணர்ச்சி மயமா இருக்கேன், என்னடா இது மாயாஜாலம் மாதிரி வருது. அங்க அடியோட ஆளே இல்லை, ஆனா நல்லா இருக்கு. இங்க ஆளா வந்தா பிரச்சனையான பிரச்சனையா இருக்கு, என்னவோ சிந்தனையான சிந்தனையா வருது. யார் இவன் அப்படின்னு பாருங்க. பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? தன் முதலை, தன் முதலை தனை, அந்த முதல் வந்துடும். தன் முதலை தனை காணும் அவன், இது வந்து பேச்சற்ற பார்வை. நீங்க காத்தால எழுந்து உட்கார்ந்துட்டு பண்றதெல்லாம் பேச்சற்ற பார்வை. பட்ட பகல்ல விழிப்பு நிலை விவகாரங்கள்லாம் கூட பண்ணலாம். என்ன பண்ணணும்? சந்தேக அடிப்படை சந்தேகம். இப்போ இந்த விஷயமா இவ்வளவு பிரச்சனையா உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுக்கள் விழுது. பேச்சுக்கள் விழுதுன்னா வெறும் பேச்சுக்கள் விழலைங்க, பேசுபவனும் விழுந்து கொண்டிருக்கின்றான். சென்சிட்டிவிட்டி டு த கோருக்கு போவோம். சரி, பேசுபவனும் விழுந்துடும், அப்புறம் சைலன்ஸ் கூடும், அப்புறம் சப்ஜெக்டை மறந்து போடும். சரி, மறந்து போனவன் யாருன்னு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மறந்து போனவனும் பிடிக்கிறதுக்கு ஒத்தனும் இருக்க மாட்டான். அப்படின்னா உணர்ச்சிகள் எல்லாம் நெழுவி நெழுவி போகும். ஒரு ஆள் இல்லாத தனம் வந்து சகஜமா வந்து உள்ள நிலவிக்கிட்டே இருக்கும். இதுதான் உள்ள கடக்கிறதே. உள்ள கடக்கிறதுன்றது வந்து சகஜமான நிகழ்வு. தாபம் கொண்டவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தை பத்தி நன்றாக அறிந்தவர்களுக்கு, இந்த தனி மனித வாழ்க்கையை நன்றாக அறிந்தவர்களுக்கு, இந்த நானுக்கும் என்னுடைய குரூப்புக்கும் இங்க இடமே கிடையாது. அப்பதான் அந்த ஜீவகாருண்யம் எல்லாம் வருது. எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள உருப்படியே இல்லாத பரம்பொருளாகவே பார்க்கும் தன்மை கூட நம்மளுக்கு அப்பதான் வரும். சோ அந்த மாதிரி நம்ம அங்க பார்க்கும் பொழுது, தன் முதலை தனை காணும் அவன். தன் முதல்றது என்ன? அந்த ஆளுறக்கத்துல இருந்த வெறும் ஸ்டில்னஸ்ங்க, அசைவில்லாத ஒரு தன்மை. அசைவாக இருக்க வைப்பது நம்முடைய எண்ணங்கள். ஏன்னா ஒரு எண்ணம் இசைக்குள் டு ஒரு ஒலி, அந்த ஒலிக்குள் இருக்கும் ஏதோ உணர்ச்சி மயமான வடிவம் கொண்ட ஒரு அர்த்தம். என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு யாரோ சொன்னது ஞாபகம் வந்து தியானத்துல, என்ன நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னா, நம்பன்றதுல ஒரு இமேஜ் இருக்கு. அப்படி பண்ணிட்டோமேன்னு அவர் தாக்குற்றவர் போல நம்ம கிட்ட சொல்லியிருந்தாருன்னா அதை பத்தி ஒரு கலக்கம் வருது. என்னடா அது, அவர்கிட்ட போய் கெட்ட பேர் வாங்கிட்டோம் அப்படின்னு வருது. ஸோ அவர்கிட்ட என்னுடைய இமேஜ் உள்ள தாக்குறது, அதுல கெட்ட பேரு நல்ல பேரு, ஸோ எதிர்பார்ப்பு ஏமாற்றம் கெடுதல் நன்மை அப்படின்னு ஏகப்பட்டது எல்லா உணர்ச்சிகளும் ஒரே இடத்துல இருக்கும். அவைகளுடைய இருப்புக்குண்டான ஆத்தென்டிசிட்டி அதிகாரத்தன்மையை பார்ப்பதுதான் ஞானத்திற்கான வழி. அப்படி பார்க்கும் பொழுது என்னாகும்? உணர்ச்சிகளோட தன் முதலை தான் முதல் போய் பொய்யான அகங்காரம் போறதுன்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத அப்படியே பார்க்க வேண்டும் என்ற அர்த்தம். வேற சாதகமே இல்லை. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நீங்க ஸ்லோகம் சொல்லக்கூடாது. கிளம்புறேன்ட்டு உடனே வெளில எங்கேயோ தீர்த்த சொல்றது கிளம்ப கூடாது. எதுவுமே பழசு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு எண்ணத்துக்கு கூட உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜங்க் யார்டு, செத்த இடம் இது, எண்ணங்கள் இருக்கும் இடம், உயிர் பற்ற இடம். உயிருள்ளவன் அங்க இருக்க மாட்டான். அதாவது உண்மையான உயிர் இது, ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற உணர்வுக்கு விழித்துக் கொள்ளுதல். அவன் வந்து இங்க வாழ மாட்டான், எண்ணங்களில் வாழ மாட்டான், உணர்ச்சிகளில் வாழ மாட்டான், நான் என்னுடைய உணர்ச்சிகளில் நான் இருக்கவே மாட்டான். இப்படி பண்ணணுங்க, அவ்வளவுதான் சொன்னான். அப்பேற்பட்ட உண்மையை சொல்லுது பகவான். சோ தான் முதல் போய் நான் என்கின்ற புளோட்டாய் கொழுத்து வளர்ந்த எண்ண கூட்டங்களாலும் உணர்ச்சிகளாலும் சத்தா உள்ளுக்குள்ள மல்லு கட்டிக்கிட்டு மார்க்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தனை சின்ன பின்னப்படுத்திக்கிட்டு இருக்க, தான் முதல் போய் தன் முதலை இதனை காணும் அவன், அவன்தான் கடவுள் கண்டான். அவன் தாயா பார்த்தான், என்னதை பார்த்தான்? இல்லைன்னு சொல்றான், அதுதான் கடவுள். அப்புறம் சைலன்ஸ் மயமா இருக்கு. ஆமா, அங்கேருந்துதான் நீ வந்த, அங்கேருந்துதான் உன் மூலமா தான் உன்னுடைய பிரபஞ்சம் வந்தது. உன்னை தவிர்த்து பிரபஞ்சத்துக்கு இருப்பே கிடையாது. பசுமாட்டுக்கு பிரபஞ்சம் கிடையாது,
உன்னுடைய பசுமாடு, நீ தான் ஓனர்ஷிப் வச்சுக்கிட்டு, உன்னுடைய வரப்பு மண்ணு, உன்னுடைய பெண்ணு, உன்னுடைய பொண்ணு அப்படின்னு உறவுகள் சகலமும் ஆணுக்கு பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, பெண்ணுக்கு ஆணு. ஆக மொத்தம் மண்ணு பெண்ணு பொண்ணுன்னா மண்ணு ஆணு பொண்ணுன்னு கூட சொல்லலாம், மொத்தத்துல உறவு. சோ எல்லாத்துலயும் சிக்கு போட்டுக்கிட்டு, ஏன் சிக்கு போட்டு அதை பிடிச்சுக்கிட்டாதான் இது வந்து என்னவோ பண்ணுது. அதனால நீங்க கூர்ந்து கவனிங்க, காத்தால எழுந்து எழுந்துக்கும் பொழுது உட்காந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் வந்து நீங்க ஒன்னும் பலத்து விபகரிக்கிற வாழ்க்கை வாழல. அஞ்சு புலன்கள்னால கண்ணை மூடிக்கிட்டு தான் உட்காந்துருக்கீங்க, சும்மா இரு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மரணம் இல்லா பெருவாழ் வெளியீடு பண்ணிட்டு இருக்கீங்க. இது பண்ணும் பொழுது உள்ள கிளியர் ஆஃப் இமேஜஸ் இமேஜஸ் தான் வந்துகிட்டு இருக்கும், உணர்ச்சி மயமான இமேஜஸ் வந்து பேச்சுக்கள் வந்து கொண்டே இருக்கும், பொய்யான பேச்சுக்கள் வந்து கொண்டே இருக்கும், வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே இருக்கலாம்ல, அப்படியே இருக்க 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 ஆனந்தம். அதுதான் கடவுள் தன்மை. அதை அப்படியே சொல்றார் பகவான், தான் முதல் போய், அதாவது நான் என்ற அகங்காரம், புத்தி, மனம், பழைய பதிவுகள், பிரபஞ்சம், பொது மனம் எல்லாம் கொண்ட இவைகள் அனைத்தும் போய் தன் முதலை தனை தனை காணும் அவன்தான் கடவுள் கண்டானாம். ஏன்னா தான் என்ற பொருள் கடவுள் தன்மை அன்றி வேறு ஒரு பொருள் அல்ல. அப்படின்னா என்ன, தான் தான் குடிகொண்ட தான் தான் இருந்துகிட்டே இருக்கு, தான்னு சொல்லப்படுற அந்த சைலன்ஸுக்கும் ஸ்டில்னஸுக்கும் இந்த மாதிரி நீ இப்படி உணர்ச்சி மயமா எழுந்து தினம் தினம் விவகரிச்சுட்டு இருக்க, உலகமாகவும் விவகரிக்கிற அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. அதுதான் இது. இப்ப வந்து பொழிப்புரைக்கு போயிடுவோம். இவங்களோட பொழிப்புரை எப்படி இருக்குன்னு பாருங்க. இரட்டைகளில் மிக முக்கியமானவை ஈசஜீவர்கள். ஈசஜீவர்கள் நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, ஈஸ்வரன்றவன் யாரு, இந்த முக்குணமயமான பொது பிரபஞ்சத்துல ஆக்சுவலா ஜீவனே தான் சிவன். அந்த சிவத்தன்மைன்றது எப்படி இருக்கு, அவர் அப்சல்யூட் பியூரிட்டிலேயே இருக்காரு. பியூரிட்டின்னா என்ன, அவருடைய கன்செப்ஷன், அவருடைய படைப்பு சுத்தமாக இருக்கிறது, தூயதாக உள்ளது. எப்படி தூயதாக உள்ளது, ஆட்டம் ஆட்டமா இருக்கு, அணுக்களால் கட்டப்பட்டதுதான் ஆகாசம், ஆகாசம் ஆகாசமா இருக்கு. பஞ்ச பூதங்களை நீ என்ன மாசுபடுத்தினாலும் ஆகாசத்தை மாசுபடுத்த முடியாது. உன்னோட பூமிக்கு, உன் வீட்டுக்கு எதிர்க்க வேணா, உன் வீட்டு வான் மண்டலத்தை வேணா நீ குப்பை கூடமா ஆக்கிக்கலாம். கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணி 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 குப்பை கூடமா ஆக்கிக்கலாம், தண்ணி எல்லாம் மாசுபடுத்தலாம், நீ என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா நான் மட்டும்தான் பண்ணும். சோ இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா அவருடைய சிருஷ்டி ஒரிஜினல், அதனால நீ எவ்வளவு பண்ணாலும் ரீசைக்கிள் ப்ராசஸ்ல அவர் உன்னை அடிச்சு தூக்கிடுவார். ரொம்ப தாளமாட்டாம பண்ணேன்னா தேங்க்யூன்னு விடுவார். ஏன்னா ஒரு பூமி இப்படி அசக்கிறதுன்றது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கோடிக்கணக்கான பூமிகள் சேர்ந்தது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எல்லையில்லாத ஆகாசம், இப்படி எல்லாம் சேர்ந்தது அதனுடைய ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டின்றது என்னது, தூயதானது, கணிக்கவே முடியாதது. என்ன சத்துவகுணமே அப்படித்தான் இருக்கும். சத்துவகுணத்துல திளைப்பவர்கள் தான் வந்து ரிஷிகள், மகான்கள். ஆனா அவங்க வந்து ஈஸ்வரன் சொல்லப்படுற தெய்வீக நிலைகளெல்லாம் கூட கடந்து மேல இருக்கிறதுனால ஈஸ்வரர்களே அவர்கள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுவாங்க, துதிப்பார்கள். சரியா, சிதாபாசனாகிய ஜீவன் தன்னை அர்ப்பன் என்றும் ஈசனை சர்வஜ்ஞன் என்றும் கற்பித்து மயங்குகிறான். சர்வஜ்ஞன்னா என்ன, சர்வ அறிவுக்கும். இவன் வந்து தன்னை அர்ப்பன் நினைச்சுக்கிறான். ஏன் அர்ப்பன் நினைச்சுக்கிறான், ஏன் நினைச்சுக்கிறான், உணர்ச்சிகள் எல்லாமுமே அவன் வந்து இல்ல, சன நேர உணர்ச்சிக்கு தான் நம்ம ஓயாம விழிப்பு நில தோறும் போராடும். அந்த உணர்ச்சியில சௌகரியம் வேணும், அந்த உணர்ச்சிக்கு பணம் வேணும், அந்த உணர்ச்சிக்கு புகழ் வேணும், அந்த உணர்ச்சிக்கு நிறைய படிச்சவனா காமிச்சுக்கணும், காமிக்க முடியல, இமேஜஸ் எல்லாம் பெருக்கிக்கணும், ஏகப்பட்ட விலங்கங்கள் எல்லாம் வந்து பழைய அனுபவங்கள். அதனாலதான் பகவானுடைய ரூட் வந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டு, நானே இல்லப்பா. அதனால பிரபஞ்சம், நீ, உன்னுடைய பதிவுகள் எதுவுமே இது பொய். ஆனா நான் அற்ற இடமா வந்து நீ இருக்கிற ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற இடம் வந்து கடவுள் தன்மையே. கடவுள்ன்றவர் விளை உலகத்துல இருக்கிறவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். கிளியரா, காணும் தன்னை ஜீவனால் கற்பித்தது ஈசனே ஆனாலும் அது பொய்யே. இதே மனம் ஜீவனவன், அதாவது சிவன் சொல்லப்படுறவன, பரம்பொருளை, தெய்வீக நிலைகள் எல்லாம் விழிப்பு நிலையமா கற்பனை பண்ணி என்ன படைக்கட்டும், என்ன கோடி 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 ரூபாவை குழைச்சு கொட்டி என்ன வேணா பண்ணட்டும், அதெல்லாம் இவனுடைய காட்சி. ஏன்னா இவனே தூங்க போயிடுறான், அவர் கல்லு மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிறார்.
இவனுடைய பாவம் தான் அதுல ஏற்றப்பட்டிருக்கு. அதற்கு தான் இவன் எல்லா தியாகமும் பண்ணியிருக்கான், உழைச்சிருக்கான், ஓடி இருக்கான். இப்படி எல்லாம் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ உள்ள பாரு, நீயே கடவுள், அங்க ஈசன் வெளியில இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்றார். காணும் தன்னை பிரம்மமாக கூறப்பட்டது எப்பொழுதும் உள்ளது ஆன்ம வஸ்துவே. ஃபர்ஸ்ட் பாட்டிலே சொன்னாரா இல்லையா, உள்ளது அல்லது உள்ள உணர்வு, உள்ள உணர்வு தான் காணும் மனோமயமாம் காட்சி, காட்சிகளை கொண்ட கடவுள் தன்மைகள். விழிப்பு நிலையில மனம் இருக்கிறதுனாலதான் கடவுள் இருக்காரு, மனம் இருக்கிறதுனாலதான் பிரபஞ்சம் இருக்கு, மனம் இருக்கிறதுனாலதான் நீயே இருக்க. சோ உன்னுடைய நீயே எண்ண ஓட்டங்களினாலும் உன்னுடைய உணர்ச்சிகளினாலும் கட்டப்பட்டது, அதுவே பொய், நீன்றதே பொய். அந்த நீன்ற பொய்ய கண்டுபிடிக்கணும்னா அது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கறதுக்கு நீ உள்ள திரும்பி ஆகணும். உள்ள திரும்பும் பொழுது அந்த உள்ளையும் கடக்க செய்கிறாய், கடக்கிறாய், கடந்து அங்க பாக்குற இடம் வந்து பரம்பொருள் தன்மையை நன்றாக சுரூபமாக தெரிகின்றது. அதுதான் உள்ளது ஆத்மவஸ்துவே. அந்த ஆத்மவஸ்து பிரிவற்ற பரிபூர்ண ஆத்மாவாகிய கடவுள் காணுவதும் இல்லை, காணப்படுவதும் இல்லை. காணப்படுகின்ற ஒரு அந்நிய பொருள் இல்லை. என் புத்தியினால் தனியாக ஏதோ மந்திரத்தை ஜபித்து என்னென்னமோ சித்தர் பாடல்கள்லாம் படிச்சு அதை படிச்சு புத்தகங்களா படிச்சு காடு மலை மீடெல்லாம் அலைஞ்சு அலையிற உன் உடம்புக்குள்ள உன் புத்தி பக்கத்துல புத்தி எங்கிருந்து வருது, அந்த இடம் கடவுள் தன்மை. ஆனா புத்தி கிடையாது, உன்னுடைய புத்தி கிடையாது, உன்னுடைய புத்தி எல்லா பதிவுகளுடைய தொகுப்பு, அதெல்லாம் உடையணும். அது உடையறதுக்கு நீ சசங்கத்தை நாடணும், உண்மையை உணர்ந்தவரை சரணடையணும், இல்லாட்டி வேற வழியே கிடையாது பிரபஞ்சத்துல. கேவலம் சத்தாக இருப்பு மாத்திரமாக உள்ளது. அவர் கடவுள்ன்றவர் காணுவதும் இல்லை, அவர் காணுவதும் இல்லை. அதாவது உன் புத்தி மூலமாக அவர் காணுவதும் இல்லை, உன் புத்தி மூலமாக காண வைக்கப்படுவதும் இல்லை, காண்பிக்கப்படுவதும் இல்லை. கேவலம் இருப்பு மாத்திரமாக ஆழ்ந்தவர் கம்பிட்டு இருப்பு மாத்திரமாக உள்ளது. ஆகையால் கடவுளை காணல் காணல் மனதின் கற்பனையன்றி உண்மையல்ல. உண்மையில் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர். உபாதி உணர்வு தான் வீராகும். உபாதி என்னன்னா உடம்பு லெவல்ல, அது பிரம்மாண்ட சிருஷ்டி. எது? பொது மனம். பொது மனம் தாங்க ஈஸ்வரன். அதுக்குள்ளதான் எல்லா சயின்ஸும் இருக்கு. அணுனுடைய சயின்ஸ் இருக்கு, டைம்னோட சயின்ஸ் இருக்கு, ஸ்பேஸ்னோட சயின்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு சயின்ஸும் பொய் சயின்ஸ். ஏன்னா அதுக்கும் மேல இருக்கிறவங்க நம்ம நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஸ்பேஸும் டைமும் எல்லையில்லா காலமும் ஒரு சேர நான் வந்து முழுங்கிட்டு ஏப்ப விட்டுருக்கு, பரம்பொருளாக படுத்துக்கிட்டு இருக்கு. அதை உணராம நம்ம எழுந்த பிறகு நம்ம இதுல வந்து அல்ப அறிவோட சேர்ந்துக்கிட்டு புத்தி உணர்ச்சிகளோட சேர்ந்துக்கிட்டு கூக்குரல் இடுகின்றோம். பொய்களை கட்டி கொண்டு விழிப்பு நிலையில் நேர ஏதோ ஒரு ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈச ஜீவர்களின் உருவம் கற்பனையே. நான் என்னும் அகங்காரத்தின் எழுச்சிக்கு ஆதாரமாயுள்ள தானாகி ஆத்மாவை அறிவதே கடவுளை காண்பதாகும். எழுந்துக்கிறவனே உடம்பா உணர்ச்சியா புத்தியா மனத்தின் கற்பனைகளாக என்னென்னவோ செய்ய போகின்ற செய்பவர்களாக சதா இருந்து கொண்டிருக்கான். அந்த நான் எழுந்துக்கிற அந்த இடம் ஆன்மப்பொருள். ஆத்மாவை அறிவதே கடவுளை காண்பதாகும். தனக்குள்ளே தானாக விளங்கும் பரவஸ்துவை தனக்கு அந்நியமாக ஈசன் என்று உபாசித்து பக்தன் தரிசனம் பெறுகிறான். தனக்குள்ளே தானே அந்த பொருள், அதை வந்து பக்தன் என்ன பண்றான், வெளியில கற்பிக்க ஆரம்பிச்சு ஒரு லெவல்ல அவனுக்கு பாக்கியம் இருந்ததுதானே ஆன்மஞானம் கிடைக்குது. என்ன பண்றாரு, அதே கடவுள் வந்து உள்ளப்பாரு, என்னை கோவிலில் பார்த்து கொண்டிருக்கிற உன்னை உள்ளே பார், உன்னை உள்ளே பார், நீ அதுவாகவே இருக்கின்ற, நீயும் நானும் வேறு வேறு அல்ல, வெளியில இருக்கிறத விட உன்னுக்குள்ள இருக்கிறது சத்தியமான பொருள் அப்படின்றார் அவர். ஆனால் அது உண்மை அல்ல. காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் காண்பவனுக்குள் அடக்கம். நம்ம என்ன பாக்குறோம், என்ன பதிச்சுட்டு இருக்கோமோ அதை ஆக்சுவலா உள்ள பாக்குறதே தான் வெளில பாக்குறோம். வெளியினே ஒண்ணும் கூட கிடையாது, வெளில அஞ்சு பூதங்களோட ஆகாசம் பிரபஞ்சம் கூட கிடையாது, எல்லாம் உள்ளேயே மனக்கற்பனையினாலே எல்லாம் ஆன்மீகம் கூட பொய் ஆன்மீகம் கூட அப்படியே அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. காண்பவனுக்குள் தான் உண்மை இருக்கிறது. தோன்றும் காட்சிகள் எல்லாம் பொய்யாவதினால் நிலைத்து நிற்பதில்லை. காண்பவனாகிய ஆன்மாவே கடவுளின் உண்மையாவதினால் ஆன்மாவாக அனுபவிப்பதே கடவுளின் தரிசனமாகும். நீங்க உள்ள திரும்பி ஒரு உணர்ச்சி உதிக்கிற இடத்த அப்படி பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ஆகுது இல்ல, கடவுளின் தரிசனம் கிடைச்சாச்சு.
கிடைச்சாச்சுன்னு நினைச்சுண்டு திருப்தி அடைஞ்சவன் பொய்யன். என்ன ஒரு க்ஷணம் மாத்திரம் இல்லை, அது ஒன்றுதான் இருக்கிறது. இந்த மாதிரி நினைப்புகளால் நினைப்புகளை அறவே ஒதுக்கி 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 அது காரணமான அகந்தையே எரியும் பொழுது பரிபூர்ண பரம்பொருளாகவே நீ மாறிவிட்டுகின்ற. அதுதான் வந்து ஆன்ம ஞானம் அப்படின்றா, அதுதான் ஆன்ம ஞானம். கடவுளை காண்பது என்பது உபச்சார வார்த்தையே, உபச்சார வார்த்தை. கடவுளை காண்பது என்றால் கடவுளாக இருத்தலே. பகவானுடைய உபதேசம் தியாரில் ஒரு பாட்டு வரும், தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம். ஆனாய் இருத்தல், ஒரு உணர்ச்சி வந்ததுதானே, அந்த உணர்ச்சி உணர்ச்சியை பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த உணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்ல போய் முடியும், நான் இருக்க நான் அழியும். ஒரு எண்ணுபவன் வந்தான்னா அந்த எண்ணுபவனை பார்த்தீங்கன்னா எண்ணத்தோட எண்ணுதலோட எண்ணுபவனும் அழிந்து விடுவான், தானாய் விடுவான். அந்த இருத்தல் வந்து தன்னை அறிதலாகும், அதுதான் மெய்ஞானம் அடைதலாம். உடனே இது எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னா, ஆமா உங்ககிட்ட நிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எண்ணங்கள் வர வரைக்கும் நீ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், உணர்ச்சி மெய்மான இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இல்லாட்டி உணர்ச்சிகளும் மெய்யாயிடும், உணர்ச்சிகளுக்கு நான் பயப்பட ஆரம்பிச்சிரும், நான் வந்து அதுக்கு சத்தியத்தன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிரும், இப்படி எல்லாம் குழப்பம் வரும். அதனால சதா அதுக்கு அர்ப்பணித்தது திருப்பி வரவே கூடாது. பக்தனின் காட்சி வேண்டுமானால் கற்பனை எனலாம். ஆத்ம சாட்சாத்காரம் அடைந்த ஞானி கடவுளை காண மாட்டானா என்றால், ஞானி தனது ஜீவபாவம் அழிந்து தானும் ஈசனும் ஏக சுரூபமாக பிரகாசிப்பதனால் காண்பதற்கு கடவுள் தனக்கு அந்நியமாக எங்கு இருக்கிறார் ஞானிக்கு? ஞான அனுபவத்தில் காட்சியற்றதால் காணுவது எப்படி? யார் எதை கண்டு கொண்டிருக்கின்றார்? தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது. இது வந்து தாய்மானவர். தானாயிருத்தலே தன்னை அறிதலாகும். தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற, அதாவது காணும் ஒருவன் காண்பிக்கப்படும் கடவுள்ன்றது இன்னொன்னு அப்படின்றதெல்லாம் எப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரே உணர்வு தான், சைலன்ஸ் ஸ்டில்னஸ். ஞான அனுபவத்தில் காட்சியற்றதால் காணுவது எப்படி? எப்படி பார்த்தாலும் கடவுள் காட்சி பொருள் அல்ல என்பது தெளிவாகின்றது. அதாவது புத்தியின் காட்சி பொருள் அல்ல, மனத்தின் எண்ணங்களில் அமைக்கப்பட்ட ஒரு கொள்கைகள் அல்ல, சித்தாந்தங்கள் அல்ல, அப்புறம் ஐந்து புலன்களால் அமைக்கப்பட்ட உணர்ச்சிகள் அல்ல, எதுவுமே கிடையாது. அறிவொடு பொருளே கிடையாது, காட்சி பொருளே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எங்க நடக்கிறதோ அதுவே கடவுள் தன்மை, அதை வந்து மனிதன் மத்தனம்தான் உணர முடியும். நான் என்னும் அகந்தையின் எழுச்சியே அனைத்துக்கும் காரணம், ஏன்னா அனைத்து அனர்த்தங்களுக்கும் காரணம், பொய்களுக்கும் காரணம், கற்பனைகளுக்கும் காரணம். ஏன்னா எல்லாம் பழைய பதிவுகள். அந்த அகந்தையை அது எழுகின்ற இடத்தில் விசாரித்து அறிந்தால் அகந்தை அழிந்துவிடும். அப்படி அது அழிந்த இடத்தில் ஆன்மா பூரணமாக பிரகாசிக்கிறது. இப்படி தனது அகங்காரத்தின் அழிவையும் அதற்கு மூலமான ஆத்மாவையும் காண்கின்ற அவன்தான் கடவுளை கண்டவனாகின்றான் என்கின்றார் பகவான். சோ தன்னைத்தான் காணல் தான் வந்து இங்க வந்து உண்மையான, தானே கடவுள் அன்றி சதா அப்பொருளாவே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத வந்து இப்படி நான் சத்சங்கம் எடுக்கிறத விட நீங்க உணர்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது உணர்றது வந்து ஏன்னா உணர்வு பெருக்குதான் உணர்ச்சிகள் கூட எண்ண ஓட்டங்கள் கூட. சோ அவைகளுடைய மூலத்தை அது உதிக்கிற இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களில் எங்கிருந்து உதிக்கிறீர்கள், உங்களுடைய நான்மயமாக எங்கிருந்து உணர்ச்சியாக உதிக்கிறீர்கள். எந்த உணர்ச்சியும் பாராட்டாதீங்க, அப்புறம் எந்த எண்ண ஓட்டங்களையும் பாராட்டாதீங்க, அப்படி எந்த சைடும் எடுக்காதீங்க. எடுக்காம அப்படியே வந்து அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஆன்மபூர் ஆன்ம தர்சனம். ஆனா இது 24/7 ஜீவபாவமே அழிஞ்சுக்கொள்ளும், தனித்தன்மையே அழிஞ்சுக்கொள்ளும். ஏன்னா இங்கே பொது மனமும் பொய், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு பொருள் தான். அப்ப வந்து பிறப்பு இறப்பே கிடையாது, இறக்கிறதெல்லாம் என்னங்க, உணர்ச்சிகளும் என்ன ஓட்டங்களும் தானே, அதை நேரடியா நேர்மையா பார்க்க வேண்டாமா? சோ அப்பேற்பட்ட அற்புதமான மார்க்கம் இது, நல்லபடியாக அற்புதமான செய்யுள்ளது. நாளைக்கு வந்து அடுத்த 21 செய்யுளுடன் நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திப்போம். இத்துடன் முடித்துக் கொள்ளுகின்றேன்.